लोकशंकरं गुरुवर्यं तं कामकोढ्यदिवं शिवं श्रीचंद्रशेखर योगीन्द्रदेशिकेन्द्रमुपास्महे सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां वंदे गुरुपरंपरां वसुदेवसुदं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं कुंडली कुमारी कुटिले चंडीचराचर सवित्री चामुंडे गुणिनि गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि। सर्वेश्वरन परमात्मा इंद उलहत्र धर्मंग्र ओन्न नलच्ची इरुकनं अबड़ींग इरुत्काह पल अवदारंगल इड़त्तु पल कारियंगल शेंजु தர்மத்தை நிலைநாட்டுறார். ஆனால் அவர் தர்மத்தை சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு தான் சொல்றார். தர்மத்தை நன்கு நிலைநாட்டுறதுக்காக தான் அவதாரம் பண்றதா சொல்றார். ஆனாலும் சர்வசக்தி படைச்ச ஒரு பகவான் தர்மத்தை நன்கு நிலைநாட்ட அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டிய பிறகும் தர்மத்துக்கு குறைவு வருது அப்படின்னா அதுதான் ஆச்சரியமா இருக்கு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு சொன்னார். நன்கு நிலைநாட்டுவேன் தர்ம ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சொல்லல, சம்ங்கிற பதம் வேற போட்டிருக்கார். அப்படி நன்கு நிலைநாட்டுறவர் சாதாரண மனுஷன் இல்லை, சாதாரணவர் இல்லை, ஒரு பெரிய சர்வசக்தன் ஆமனிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்மா. அவர் நன்னா ஒரு காரியம் பண்ணியே அந்த காரியத்துக்கும் குறைவு வருது அப்படின்னா ஆச்சரியமாக தானே இருக்கு. அப்படி தர்ம சம்ஸ்தாபனார்த்தேன்னு சொன்ன அதே பகவானே எதா எதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி அப்படின்னு சொல்றார். எப்போ எப்போல்லாம் தர்மத்துக்கு குறைவு வருமோ, அப்போ முதல்ல சொன்னதுக்கும் இதுக்குமே மாறுபடுறது. அது எப்படி குறைவு வரும்? இவர் வந்து ஒரு காரியம் பண்ணிட்டார்னா, அதுவும் நன்கு வேறு ஒன்று வச்சுட்டார்னா, அதுக்கப்புறம் எப்படி இங்கேருந்து குறைவு வரும்? இது ஒரு கேள்வி, சந்தேகம். சரி, இந்த தர்மத்துக்கு குறைவு வந்துட்டா மட்டும் இவர் வராரா? அதுதான் இல்லை. தர்மத்துக்கு குறைவு வந்தா மட்டும் போறாது, அபியுக்தானாம தர்மஸ்ய கண்டிஷன் வேறு போடுறார். தர்மம் குறைஞ்சா மட்டும் போறாது, தர்மம் தலை குனிஞ்சா மட்டும் போறாது, அதர்மம் நன்று தலை நிமிர்ந்து இருக்கணும், செழிச்சு இருக்கணும். அபியுக்தானாம தர்மஸ்ய தத் ஆத்மானம் ஸ்ருஜாமியம், என்னை நானே பிறப்பித்துக் கொள்வேன் அப்படிங்கிற. இப்படி அதர்மம் தலை தூக்கி தர்மம் தலைகுனியறுத்து எல்லாம் தன்னை அவதாரம் பண்ணிக்கொண்டு அந்த தலையை தூக்கின அதர்மத்தெல்லாம் தலைகுனிய வச்சு தலை குனிஞ்ச தர்மத்தை தலை நிமிர வைக்கிறதா சொல்ற. இது சொல்லியிருந்தாலே போரும், ஆனால் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமின்னு திருப்பி ஒரு தரம் சொல்லியிருக்க வேண்டாம். ஆனால் ஏனோ அப்படி சொல்லிட்டார். இது எதனால அப்படி வருது அப்படின்னா, அவர் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணினா கூட அதுக்கும் குறைவு வராப்பில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த யுக நியதி அப்படிங்கிற ஒன்று இருக்குது.
ஒரு சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கு. பிரகிருதி நியதி அப்படின்லாம் சொல்றோம். அதுபடி எல்லா யுகங்கள்லையுமே தர்மத்துக்கு குறைவு வருது, அது பர்சன்டேஜ் கணக்கில் இருக்கு. கிருத யுகத்தில் 4 யுகமாக வகுத்திருக்க காலத்தை, அதில் கிருத யுகத்தில் 100% தர்மம், அதர்மமே இல்லை. காரணம் பாப்புலேஷனும் எண்ணுள்ளம், விரலை விட்டு எண்ணுள்ளம், அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் த்ரேதா யுகத்தில் 75% தர்மம், 25% அதர்மம், இந்த ரேஷியோவில் இருக்கு. துவாபர யுகத்தில் 50% தர்மம், 50% அதர்மம். கலியுகத்தில் 25% தர்மம், 75% அதர்மம். அதனால் இந்த 75% அதர்மத்துக்கு காலத்தை கொடுத்துருக்கார், அதுக்கு உண்டான டயத்தையும் சுவாமியே தான் பண்ணியிருக்கார். ஏன்னா இவர் தானே காலத்தெல்லாம் நிர்மாணம் பண்ணுறவர். காலநேமினிஹா சௌரி சொல்கிறதே சஸ்திரநாமத்தில், காலநேமியே இவர் தானே. அதனால் இவாளுக்கு இந்தந்த டயத்தை கொடுத்துருக்கிறதே, அந்தந்த டயத்தில் அவர்கள் தங்களோட பவரை காமிக்கிறதுக்கு விட்டு தான் ஆகணும். ஒரு ஆஃபீஸ்னு வச்சுருந்தா, எம்டி இருந்தார்னா, அவர் தனக்குள்ள 4 மேனேஜர்ஸை வச்சுருந்தாருன்னா, அவாவா ஏரியாவில் அவாவா பவரை காமிக்கிறதுக்கு அவர் அலோ பண்ணித்தான் ஆறார். இதுக்கு மேல அவ ஓவரா பொறுத்தே வேணா இவர் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டியிருக்கு. அத மாதிரி 75% அதர்மம், 25% தர்மமும் சண்டை போட வேண்டியிருக்கு. அதனாலதான் இந்த கலியில தர்மம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தர்மம்ங்கிற வார்த்தை அடிபட்டாலும் அதுவே அவர்கள் அவர்களோட சௌகரியத்துக்கு ஏத்தாப்புல இருக்கு. தர்மத்துக்கு வியாக்கியானம் கேட்டோம்னா, அர்த்தம் கேட்டோம்னா, அவர்கள் தோணினதை சொல்ல முடியுமா இருக்கு. எனக்கு எது சௌரியமோ, எனக்கு எது பாசிபிளோ, இதைத்தான் என்ன தர்மம்னா என்ன சார், நான் தர்ம வழியில் நிற்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணால் தேவையில்லை அப்படின்னு என்கிட்ட கேட்டால், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ நான் முதல்ல சொல்லுவேன். நான் சொல்கிறத கேட்டுண்டு நீங்கள் வந்து என்னை பின்னாலையால் செக் பண்ணி பார்த்தேன்னா, நான் என்ன எப்படி இருக்கேனோ அதையே உங்கள்கிட்ட சொன்னதாகவே இருக்கும். இப்படி யாரை கேட்டாலும் எப்படி இருக்கும், இப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணி தர்மத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, 100 கோடி ஜனங்கள் இருந்தோம்னா 100 கோடி தர்மத்துக்கு வியாக்கியானமாக இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது. அப்போ நிஜமாகவே தர்மம்னா என்ன அப்படின்னா, அதைத்தான் சுவாமி கீதையிலேயே சொன்னார், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. சாஸ்திரம் தான் அந்த தர்மங்கிறதுக்கு இலக்கணம், சட்டம், பிரமாணம், டெஃபினேஷன். அதில் சொன்னபடி கேட்கறது தான் நம்மளோட கடமை. அது என்னென்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோ பண்ண வேண்டியது, எது பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோ வேண்டாம், சிம்பிள். இப்படி பொதுவான ஒரு சட்டத்தை நாம் எல்லாரும் கடைபிடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கே குழப்பம் இல்லாத இருக்கும். எல்லாரும் இந்த ரோடு வழியால் தான் போகணும், அந்த ரோடு வழியால் தான் வரணும் அப்படின்லாம் ஒரு நியதியை கொடுத்துட்டோம்னா தானே குழப்பம்லாம் தீந்து போயிடுறது. அப்படி பண்ண வைக்கிறதுக்காக தான் அவதாரங்கள். அந்த அவதாரத்தில் பல அவதாரங்கள் எடுத்து பல காலகட்டங்களில் பல விஷயங்களை பகவான் சொல்லி சொல்லியே இந்த தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணியிருக்க, நிலைநிறுத்திருக்க. அதில் ஒரு மிகச்சிறந்த அவதாரமாக கருதப்படுகிறது, இன்னைக்கு 2510 வருஷத்துக்கு முன்னால் காலடிங்கிற கேரள தேசத்தில், காலடிங்கிற இடத்துல சிவகுரு ஆரியாம்பாள் அப்படிங்கிற உத்தமமான கணவன் மனைவிக்கு சங்கரன் அப்படிங்கிற திருநாமத்தோட ஆதிகுருவான
ஈஸ்வரனான தட்சிணாமூர்த்தி அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சங்கர விஜயம் முதலான சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, புராணங்கள்லாம் சொல்றது. சிவரகசியம், மார்க்கண்டேய சம்ஹித, இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றது. இந்த சங்கரர் தன்னோட தாய் தந்தையருக்கு ஒரே பிள்ளையா பிறந்தார். இவர் சாட்சாத் சம்புவோட மூர்த்தி அப்படின்னு சங்கர விஜயத்தில் ரொம்ப அழகா சொல்றது. அஜானாந்தர் ககனபதி தான் ஆத்ம வித்யோபதேசேகி திராத்தும் லோகான் பவதவசிகா தாப பாபஸ்யமான முக்தா மௌனம் விடவிடபினோ மூலத்தோ நிஷ்பதந்திஹி சம்புவமூர்த்திர் சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. சம்புங்கிற மூர்த்தி வடவிடபினோ மூலதோ நுஷ்பதந்திஹி, வடவிருட்சம் அப்படிங்கிற ஆலமரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருந்தது, இப்படி சங்கராச்சாரியங்கிற உருவத்தோட உலாவுகிறது அப்படின்னு சொல்ற. அப்படி உலாவின காலம் 32 வருஷம். இந்த 32 வருஷத்தில் நாம் எல்லாம் புஸ்தகங்களில் படிச்சிருக்கோம், சங்கரர் அத்வைத சித்தாந்தம் அப்படிங்கிற ஃபிலாசபிய சொன்னார் அப்படின்னு. ஆனா அவர் அத்வைத ஃபிலாசபி சொல்லல. அப்ப என்ன பண்ணினார் அப்படின்னா, முன்னாலே சொல்லியிருக்கு, அத பிரமாண மூலியமா நிரூபணம் பண்ணினர், எஸ்டாபிளிஷ் பண்ணினர், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படின்னு. என்ன லோகோ பின்ன ருச்சி அப்படின்னு ஒவ்வொருத்தர் புத்திக்கும் ஒவ்வொரு விதமா தோணும். நாம இப்ப ஒரு செவத்துல ஏதோ ஒரு புள்ளிய வச்சுட்டு ரெண்டு பேரை கூப்பிட்டு கேட்டா ஒத்தட்ட உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வெள்ள போர்டில் கருப்பு புள்ளி இருக்கு அப்படின்பர். இதுவே இன்னொருத்தருக்கா இருந்தா ஈ உட்கார்ந்து கிராப்ல இருக்கு அப்படிங்கலாம், அந்த கருப்பு புள்ளிய ஒரு டிசைனா அவர் பாவிக்கலாம். இது மாதிரி அந்த பார்க்கிற பார்வையில வித்தியாசம் இருக்கு மனிதர்களுக்கு மனிதர்களே. அது மாதிரி இப்படி பார்வையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருந்ததுன்னா, நிஜமாவே ஒரு வஸ்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத எப்படி உணர்றது, அதை சொல்றதுக்கு தான் இந்த மதாச்சாரியர்கள்லாம் சித்தாந்தம். அதுல அத்வைதம் அப்படிங்கிறது, ஏன்னா நமக்கு எல்லாமே பிரமாணம் வேதமும் சாஸ்திரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வேதமும் சாஸ்திரத்திலையும் எது உண்மையான முடிந்த முடிவு அப்படின்னு சொல்றது இந்த அத்வைதம் தான் முடிந்த முடிவு அப்படின்னு சொன்னத பிரம்மசூத்திரம் அப்படின்னு வேதவியாசர் பண்ணினது இருக்கு. அந்த பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் இதைத்தான் மீன் பண்ணியிருக்கார், இப்படித்தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு அத்வைத சித்தாந்தமா அதை நிரூபணம் பண்ணினர். இது பெரிய ஞானத்துக்கு அவர் பண்ணினது. பெரிய ஞானம் அடையணும், மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிஷே எதிர்பார்க்கிறவாளுக்காக பண்ணினது இந்த அத்வைத சித்தாந்தம். அத பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாசர் பண்ணின பிரம்மசூத்திரம், பகவத்கீதை முதலான விஷ்ணு சஹஸ்திரநாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவைகளுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணி, இதெல்லாமும் இதே தான் அத்வைதத்தையே மீன் பண்றது சொல்றது அப்படின்னு சித்தாந்தம் பிரஸ்தானத்ரயம்னு பண்ணினர். இது ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறவாளுக்கு. சாதாரண லெவல்ல இருக்கிறவாளுக்கு, பெருவாரியான ஜனங்கள் சாதாரண லெவல்ல தானே இருக்கும், அவர்களுக்கெல்லாம் பண்ணினது பக்தியை உபதேசம் பண்ணினது, கர்மாவை உபதேசம் பண்ணினது. நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நாம் செஞ்சுட்டே இருக்க வேண்டியது. அப்படி செஞ்சுட்டே இருந்தால் என்ன, எதுக்காக செய்யணும் அப்படின்னா, எனக்கு தோணினதை நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஒத்தத்தருக்கு முன்னமே சொன்னோம், தனக்கு தோணினது செய்யறதுன்னு ஆரம்பித்தோம்னா குழப்பம்தான். வீட்லேயே அவாவாளுக்கு பிடிச்சதை சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுத்தோம்னு வச்சுங்கோ, என்ன ஆகும், கணவன் தனக்குன்னு ஒரு சமையலாக வேண்டுக்கும்,
மனைவி தனக்குன்னு ஒரு சமையலாக வந்துருக்கும், நாலு குழந்தை எழுந்துன்னா அவாவாளுக்கு பிடிச்ச சமையலாக இருக்கும். இது மாதிரி கட்டுப்படி ஆகுமா எங்கேயானும் முடியாது. இது இன்னைக்கு யாராக இருந்தாலும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இன்னைக்கு வெத்த குழம்பு தான் அப்படின்னு சமைச்சிட்டா ஒரு தீர்மானம் வந்துடுது, காலங்காலத்திலே தீர்மானம் ஆயிடுறது. அதே மாதிரி ஒரு காரியம் இருந்ததுன்னா, வீட்டில் 10 பேர் இருந்தோம், 4 பேர் இருந்தோம் அப்படின்னா, நாம் முதல்லையே நீங்கள் வா போய் கரிகா வாங்கிட்டு வா, நீங்கள் வா போய் தண்ணியெல்லாம் எடுத்துக்கொட்டு, நீ போய் சமையல் பண்ணு, நீ போய் கரிகாயை நறுக்கு, நீ போய் எல்லாம் துணியை தோய் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கச்சிதமாக வேலை முடிஞ்சிருது. அதையே விட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் முழு சுதந்திரம் கொடுக்குறேன், அதனால் நான் யாரையும் ஆர்டர் போட மாட்டேன், இத்தனை வேலை இருக்குது, 10 வேலை இருக்குது, நீங்கள் 10 பேர் இருக்கு, யாருக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ செய்யலாம் அப்படின்னா என்ன ஆகும், 10 வேலையும் நடக்காது. எதனால அப்படின்னா, இந்த மனிதர்களுக்குள்ள இந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய அகம் எப்பொழுதுமே இருக்கு, அது வந்து தடுக்கும். நம்ம என்ன பெருக்கி தொடக்கிறது, என்ன நம்ம என்ன மட்டமா என்ன வேலைக்காரியான்னு நம்ம வேணா சமையலை பார்த்துக்கலாம், அவதான் பெருக்கி தொடக்கட்டுமே, இவதான் தண்ணி எதிர்க்கட்டுமே, அவதான் கடைக்கு போட்டுமே இப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒத்தாரும் தான் பண்ணாதோட இல்லை அடுத்தவா பண்ணாத இருக்கிறதுக்கும் நம்ம காரணமாயிடுவோம். அதனால குழப்பங்கள் வருது, அதனால வேலையெல்லாம் நின்று போயிடுது, எல்லாமே நின்று போயிடுது. அதனால தான் சாஸ்திரம் சொல்லிட்டு இந்த சமுதாயம்ங்கிறது ஒழுங்க முறையில் போகணும் அப்படின்னா இந்தந்த காரியங்கள் இருக்கு. இதை நாலா டிவைட் பண்ணுறேன், 4 பேரை கூப்பிடுறேன், 4 குரூப்பாக பிரிக்கிறேன், அவளுக்கு அந்தந்த டியூட்டியை சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்க வேண்டியது, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ செய்யணும். ஏன் அப்படின்னா எந்த வேலையும் யாருக்குமே பிடிச்சி செய்வோங்கிறது சொல்ல முடியாது, ஒரு கம்பல்ஷனில் தான் வேலை. எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போகிறோம், 40,000 50,000 நல்லா சம்பளம்தான், ஆனாலும் ரொம்ப ஆசாசியாவாக போகிறோம், யாரானும் போகிறாளா, தீராது ஒரு கம்பல்ஷனுக்கு நமக்கு வயிற்று பழப்பு, இது வந்தால் தான் பணம் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறோம். அது மாதிரி தான் எல்லாமே. அதனால அதுவும் இதை பொது காரியமாக போக போக இந்த எண்ணம் ஜாஸ்தியாகவே வரும். அதனால தான் நமது சாஸ்திரங்களில் இதை இதை பகுத்து நீ இதை பண்ணித்தான் ஆகணும், அதை பண்ணித்தான் அதை பண்ணித்தான் ஆகணும்னு ஒரு சட்டமாக போட்டுது. பண்ணலைன்னா அவ்வளோதான் போச்சு தொலைஞ்ச அப்படிங்கிற அளவுக்கு அதை சட்டமாக திணிச்சுது. அதை அப்போ ஏற்பட்ட அந்த சொல்லப்பட்ட டியூட்டிகளை தான் கர்மா அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது சாதாரண ஸ்டேஜ், இது அத்தனை பேருக்கும் பொருந்தும். இந்த ஞானம் இல்லாத கூட இருந்துள்ளாம், இந்த காரியம் செய்யாத கர்மா செய்யாத யாராலையும் இருக்க முடியாது. அப்படி அவர்களுக்கு அதில் உற்சாகம் குன்றி அவர்கள் செய்யாத போனாக்க அவர்கள் உடனே உற்சாகப்படுத்தி செய்ய முடியுமா வைக்கணும். அப்படி வைக்கிறது தான் அவதார புருஷனோட நோக்கம் பணி. அதை சொல்றதுக்குத்தான் வரர், அவரைத்தான் குரு அப்படின்னு சொல்றோம். அப்படி இந்த சாதாரண மக்களுக்கான கர்மாவையும், இந்த கர்மா மட்டும் வரட்டு வரட்டுனு பண்ணிகிட்டே போகாது, இருந்தால் போகாது, பக்திங்கிற ஒன்றும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கர்மாவையும் பக்தியும் சொல்கிறதுக்காக பலவிதமான நூல்களை அருளி இருக்கிறார் ஆதிசங்கரர். இவர் ஞானத்துக்கு பண்ணினதை விட இந்த கர்மாக்கும் பக்திக்கும் பண்ணி வச்சிருக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா பாப்புலேஷன் ரேஷியோ படி பார்த்தா ஞானம் வேணும்னு ஆசைப்படுற போறவாளை விட இவது தான் பெருவாரியாக இருக்கிறதுனால இவர்களுக்கு தான் பல விதத்திலையும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி பல நூல்களை அவர் அருளிக்கார் அப்படின்னு சொன்னோம். அதில் முக்கியமானது பஜகோவிந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நூல். இதுக்கு ஒரிஜினலாக அதோட பேர் மோகமுத்கரம்
அப்படின்னு பேரு. அப்படின்னா மோகம்ங்கிறத தொலைக்கக்கூடிய செம்மட்டி அப்படின்னு அடிச்சு விரட்டக்கூடிய செம்மட்டி. மோகம்ங்கிறது மயக்கத்தை கொடுக்கறது. அப்படியே மோகிச்சிருக்கான் பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லுமோ இல்லையோ, அப்படியே மயங்கி இருக்கிறது. அது மேலே அப்படியே நம்ம மனசை பறிகொடுத்து அப்படியே மூழ்கி இருக்கிறது, அதுக்கு பேர் மோகம். இந்த மூழ்கி இருக்கிறது நல்ல விஷயத்தை பார்த்து அதுலேயே லயிச்சு மூழ்கி இருந்தோம்னால் சந்தோஷம். ஆனால் இந்த மோகம்ங்கிறது எல்லாருக்கும் சாதாரண மனிதர்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ ஏற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தில் போய் பார்த்து மூழ்காத ரொம்ப சாதாரண விஷயத்தெல்லாம் பார்த்து அதில் போய் மூழ்கி இருக்கு. அதனால இந்த மோகமே இவர்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கு. அதை அடித்து விரட்டுறதுக்கு ஒரு பெரிய செம்மட்டியாக இது உபயோகப்படும் அப்படின்னு மோகமுத்கரம் அப்படிங்கிற பேரில் அதை சொன்னார். அது பஜகோவிந்தம் அப்படின்னு முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு பேரே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படின்னு ஆயிடுத்து. இது மொத்தம் 31 பாடல்களை உடையது, 31 ஸ்லோகம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆதிசங்கர்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எளிமைன்னா அவரை போலேயே அவ்வளோ எளிமையாக இருக்கும், சுலபமாக இருக்கும். இதை படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இனிமேல் பெரிய சம்ஸ்கிருத நாளடை வச்சுட்டு அதை வச்சுட்டு இதை வச்சுன்னு தான் போகணுங்கிறதே இல்லை. சர்வசாதாரணமாக ஒரு தரத்துக்கு நாலு தரம் பரட்டின்னு பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இதில் இன்னும் சொல்ல போனால், இவரோட ஸ்லோகங்கள்லாம் படித்து படித்து நம்ம சம்ஸ்கிருதத்தை கற்றுன்னுள்ளோம், ஒரு லாங்குவேஜே கற்றுன்னுள்ளோம், அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த பஜகோவிந்தத்தை நாம் அதில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தாலே பல மணி நேரங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். அந்த 31 ஸ்லோகத்தில் என்ன அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும்னாலே பல மணி நேரம் செலவழிக்கணும். அப்படின்னா இன்னும் அதை தத்துவ ரீதியாக விவாதம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணணும்னா நாள் கணக்கில் பண்ணலாம். அப்படி அதான் மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படிங்கிறப்பில் பார்த்தா சின்னது மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே அவ்வளவு விஷயங்களை வச்சிருக்கிறதான் சங்கரரோட பெருமை. அதில் முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இங்கேயே சங்கரரோட பெருமை ஸ்டாம்ப் முதல்ல தெரிகிறது. என்ன சொன்னார், பஜ கோவிந்தம், கோவிந்தனை பஜி, அதாவது நினை அப்படின்னு அர்த்தம். இந்த கோவிந்தனை நினை அப்படின்னு ஒரு தினம் சொன்னா போறாதோ, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூணு தரம் சொல்ற. ஏன் அப்படின்னா, இப்படி மூணு தரமான சொன்னா ஒரு தரமான நினைப்பா அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு, ஒரு பெரிய விஷயத்த ஒரு தரம் சொன்னா போறாது, ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அதை அழுத்தணும், அப்பதான் அதோட முக்கியத்துவம் தெரியும். இந்த கோவிந்தனை நினைக்கிறது பஜிக்கிறது எவ்வளவு முக்கியம் தேவை அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக மூணு தரம் சொன்னார். மேலும் இந்த கோவிந்தனை பஜிக்கிறது கோவிந்தனை நினைக்கிறது மூணு கரணங்களாலையும் இருக்கணும். அதாவது மனுஷர்களுக்கு திருக்கரணம் அப்படின்னு சொல்றோம். இந்த மூணாலையும் திருகரணங்களாலையும் நாம் அதை பஜிக்கணும் அப்படிங்கிறதுக்குத்தான் இதை சொல்கிறார். இந்த திருகரணம் என்ன, மனசு வாக்கு காயம். மனசால வாயால் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் சொல்லிகிட்டே இருக்கும், ஆனால் மனசும் அந்த கோவிந்தனை நினச்சிட்டேன்னா சொல்லணும். இந்த மனசும் வாயும் கோயின்சிடன்ஸ் ஒன்றா ஆகணுமே, கோயின்சைடு ஆகலைன்னா மனசு பாட்டுக்கு ஏதோ பழைய டிவி சீரியல் கதையை நினச்சிண்டு வாய் பாட்டுக்கு கோவிந்தா கோவிந்தா சொல்லியிருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால மனசும் சரி, இப்போ வாயும் சேர்ந்து சொல்கிறது, உடம்பு பாட்டுக்கு எதையானும் தரையில் இருக்கிறத பூவை கிள்ளிண்டு அத்தை பண்டி இத்தை பண்டி ஏதானும் இருந்ததுன்னா, அதனால இந்த கையாலையும் அர்ச்சனை பண்ணிண்டு இல்லை ஏதோ பண்ணிண்டு
மாலையை வச்சுண்டு ஏதோ பண்ணிட்டு பஜகோவிந்தம் 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 அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு அவ்வளவு முக்கியமா சொல்றார். இந்த மூணு கரணங்களாலையும் திரிகரணங்களாலையும் கோவிந்தனை பஜிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மூணு தூரம் சொன்னார். இப்படி சொன்னவர் ஆரம்பிக்கிறதையே இதை நான் சொல்றது யாருக்கு அப்படின்னா, வாங்கோ எல்லாரும் வாங்கோ பஜகோவிந்தன் சொல்ல போறேன் கேட்க வாங்கோ அப்படின்னு அவர் என்ன சொல்றார், மைக்கை வச்சுன்னு ஸ்டேஜை போட்டுன்னு சொல்லலை, சொல்லாத மூடமதே அப்படின்னு தன்னோட புத்தியை பார்த்து சொல்லிக்கிறார். தன்னோட புத்தியை பார்த்து சொல்றதே கூட என்ன அழகா சொல்றார், வினய அதாவது அடக்கத்தோட உருவத்தினால மூடமதி அப்படிங்கிறார். அவருக்கு என்ன முட்டாள் அவர், மூடமதி அவரோடது. ஏன் அப்படின்னா இதுக்கு காரணம் இருக்கு. எவன் ஒத்தன் கோவிந்தனை பஜின்னு அடுத்தவன் சொல்லி பஜிக்கிற ஸ்டேஜில் இருக்கானோ அவன் நிச்சயம் முட்டாளாக தான் இருப்பான். ஏன்னா புத்திசாலியானா அவனே பஜிக்க ஆரம்பிச்சிருப்பான். அடுத்தவா சொல்லி பஜிக்கணுங்கிறது இல்லை, அடுத்தவா சொல்லி நினைக்கணுங்கிறது. ஒரு நல்ல விஷயமா இருந்தா புத்திசாலி என்ன தானே கிரகிச்சுக்கிறான், இவன் அடுத்தவா போய் சொல்ல வேண்டாம். இன்னும் அதில் டிகிரி வேறியாருது. சித்த நல்லவனாக இருந்தால் ஒரு தரம் சொன்னோடனே கேட்டுடுறான். இன்னொருத்தர் சின்ன சில பேராக இருந்தால் அடித்து உதச்சி பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. அதுதான் நாம் சாதாரண பேச்சு வழக்கில் கூட சொல்கிறோம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த கோவிந்தனை பஜின்னு ஒரு தரத்துக்கு மூணு தரமாக சொல்ல முடியுமா இருந்ததுனாலே அது மூடமதியாக தான் இருக்கும், முட்டாளாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு சொன்னார். இதுலேருந்தே அவர் அழகா என்ன பண்ற கிளாரிட்டியை கொடுத்துடுறார். அதனால யாரெல்லாம் புத்திசாலின்னு நினைச்சுருக்கோ அவளுக்கெல்லாம் நான் சொல்லலை, யாருக்கு மூடமதின்னு என்னைக்கு ஈக்குவலா இருக்காளோ என்ன மாதிரி முட்டாளா இருக்காளோ அவளுக்காக சொல்றேன் அப்படிங்கிற. இந்த மகான்களோட பெருமை என்னன்னா எல்லா மகான்களுமே இதே பாவத்தில் இருந்ததுதான் நமது தேசத்து மகான்களோட பெருமை. இவர் மூடமதி அப்படின்னு தன்னோட புத்திக்கு சொல்லிக்கிறா பிறகு தியாக பிரம்மத்தை பாருங்க, எந்த கீர்த்தனத்தை எடுத்துட்டாலும் தன்னோட மனசை குறித்து சொல்றதாவே தான் பாடியிருக்க. எந்த கீர்த்தனத்தை எடுத்துட்டாலும் ராமபக்தி சாம்ராஜ்யம் அப்படின்னா மனசா அப்படின்னே சொல்றார். என் மனசை ராமபக்தியே பெரிய சாம்ராஜ்யம். நிதிசால சுகமா ராமனி சந்நிதி சேவ சுகமா நிஜமுக பல்கு மனசா. நிஜத்தை சொல்ல என் மனசே ராமனோட சந்நிதி சேவை முக்கி பெரிசா இல்லை மூட்டை கணக்கில் பணத்தை காசை வச்சுருக்கிறது பெரிசா, மனசே நீனே சொல்ல அப்படிங்கிற. இது மாதிரி எதை கேட்டாலும் மனசே மனசேன்னு மனசோடையே கேட்டுக்கிற, இது மகான்களோட லட்சணம். இவ மனசான்னே சொல்ல வேண்டாம், மனுஜான்னே சொல்லிக்கலாம். என் மனுஷர்களே சொல்லுங்கள் எது பெருசு அப்படின்னு சொல்லலாம், ஆனால் சொல்ல மாட்டார். அப்படி சொன்னாக்க யாருக்கான கோபம் வந்துருத்துனா, இவருக்கு முதல்ல தெரிஞ்சு விடுத்தா எது பெருசுன்னு நம்மளை கேட்க வந்துட்டாரே, இவர் கோவிந்தன்னு சொல்லிட்டாரா நமக்கு சொல்ல வந்துட்டாரே அப்படின்னு வாதம் வரும் இல்லையோ. அதனால என்ன பண்ணார், முதல்ல மூடமதே அப்படின்னு விட்டார், என் மனசே அப்படிங்கிற. ஏன் கோவிந்தனை பஜிக்கணும் அப்படின்னா, சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதே. இது எதனால பண்ண வேண்டி வந்தது அப்படின்னா, செவி வழியாய் ஒரு கதை சொல்றது உண்டு. சங்கரர் காசியில இருந்த காசியில இருந்துதான் இந்த பிரம்மசூத்திரம் முதலான பிரஸ்தானத்திரை பாஷ்யம்லாம் பண்ணி அத்வைதத்தை சத்தியம்ங்கிறத மற்றவர்களிடம் வாதம் பண்ணி அங்கே பண்டிதர்கள்ட்டெல்லாம் நிர்தாரணம் பண்ணி எல்லாம் பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர் காலடியில் பிறந்து நர்மதா நதி தீரத்தில் ஓம்காரேஸ்வர்கிட்ட தன்னோட குரு கோவிந்த பகவத் பாதர் அப்படிங்கிற மகான் அவர்கிட்ட போய் சந்யாசாசிரமம் மந்திரோபதேசம்லாம் வாங்கிண்டு அவரோட ஆணைப்படி நேர காசிக்கு போய் அங்கே இந்த அத்வைத ஸ்தாபனம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அங்கே கொஞ்ச நாள் வாசம் பண்ணியிருந்தார். இந்த காரியெல்லாம் பண்ணி கிரந்தங்கள்லாம் புஸ்தகங்கள்லாம் எழுதி அதை எல்லாரோடையும் வாதம் பண்ணி பிரதிவாதம் பண்ணி எல்லாம் பண்ணி தீர்மானம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா. அப்படி இருக்கிறது
ஒரு நாளைக்கு போய் பார்க்கறது கங்கா கரைக்கு போகிறது. தொண்டு கிழவராக ஒருத்தர், ஒரு வயசானவர், அவர் வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு ஒரு பெரிய புஸ்தகத்தை வச்சுட்டு என்ன பண்ணுற, நெற்று பண்ணுறார். அந்த வயசுக்கு நெற்று பண்ணுற, டுங்குறீங்கரணே 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 டுங்குறி, வயசாக எடுத்து நெற்றுவா மாட்டேங்கிறது, ஆவர்த்தி போட பண்ணுறது, டுங்குறீங்கரணே டுங்குறி. அதாவது டுங்குறீங்கரணேன்னாக்க ஒரு சமஸ்கிருதத்தில் சாஸ்திரங்களில் ஒரு இலக்கணத்தில் ஒரு வார்த்தை, அதை நெற்று பண்ணுறது. இப்படி பண்ணின்றதை பார்த்தார் இந்த ஆதிசங்கர். ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா, இந்த வயசுக்கு இவன் இந்த புஸ்தகத்தை வச்சுன்னு இனிமேல் நெற்று பண்ணி இது என்னைக்கு நெற்றுவாக போகிறது, சரி நெற்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனால் இவன் அடைய போகிறது என்ன அப்படின்னு தோணித்து. அப்போ பார்த்தார், பட மூடர்களாக இருக்காள் எல்லாரும், இந்த வயசுலேயும் போய் என்ன, அதாவது எந்தெந்த வயசில் என்னென்ன பண்ணணுங்கிறது ஒரு வியவஸ்தை இருக்கு இல்லையா. அஞ்சு வயசில் பத்து வயசில் ஓடி விளையாடினதுன்னா பொம்மையை வச்சுன்னு விளையாடினா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதே 30 வயசில் பொம்மையை வச்சுன்னு விளையாடினா நல்லா இருக்குமா? 20 வயசில் ரோஷப்பட்டுன்னு கத்தினா பரவாயில்ல, 80 வயசில் ரோஷப்பட்டுன்னு கத்தினா சரியா இருக்குமா? அதுக்கு அதுக்குன்னு காலம் இருக்கு, அது அதுக்குன்னு ஒரு வியவஸ்தை இருக்கு, அப்படி பண்ணினாதானே அது நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த வயசில் இவர் கத்துண்டு இனிமேல் டுங்குறீங்கரணையை நெற்று பண்ணி இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுன்னு என்ன ஆக போகிறது? ஏன்னா இப்பவே இவர் தொண்டு கிழவராக இருக்கார், இன்னும் எத்தனை நாளைக்கு இவரோட ஆயுசுன்னே தெரியல. இன்னமே இவர் படிக்க முடிச்சுட்டு, சரி இவர் படிக்கிறது நல்லது தானே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கற்றது கைமண் அளவு, என்னதான் படித்தாலும் எத்தனை படித்தாலும் அது கைமண் அளவு தான் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது, கல்லாளது உள்ள உலகளவு அப்படிங்கு. பரத்வாஜருங்கிற மகரிஷி அவர் என்ன பண்ணினார், சதுர்வேதத்தையும் தீர்மானமாக அத்தியனம் பண்ணினர். பண்ணிவிட்டு அவருக்கு சந்தேகம் வந்தது, நம்ம வேதத்தை முடிச்சுட்டோமா, எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டோமா அப்படின்னு. அதனால உடனே பரமேஸ்வரனை கூப்பிட்டு நேரம் வந்தார், சொன்னார், எனக்கு வேதத்தில் நான் தான் கரகண்டவனாக இருக்கணும், வேதம்னா மொத்தம் எத்தனை உண்டோ அத்தனை எனக்கு தான் தெரிஞ்சவனாக இருக்கணும், அப்படி எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு. அது முடிச்சுட்டேனான்னு நீ தான் சொல்லணும் அப்படின்னு. உடனே சுவாமி பார்த்தார், அப்படின்னு தூக்கி ஒரு புடி இப்படி பிடிச்சி இப்படி நாலு கையை பிடிச்சி இப்படி முன்னால் காமிச்சார், நாலு மலையாக இருந்தது, பெரிய மலை மலையாக இருந்தது. உடனே அப்படின்னர் ஒரு புடி மண் எடுத்தார், சொன்னார், நீ படிச்சுட்டே படிச்சுட்டேன், இத்தனை வருஷம் படிச்சுட்டேங்கிறியே, நீ படித்தது அத்தனையும் சேர்ந்தது இப்போ எடுத்திருக்க என்ன கைக்குள்ள இதான் அப்படின்னர். இப்போ படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குன்னா அது ஒரு நிற்கிறது வேறு, இத்தாப்பில் மலை அவ்வளோ பாக்கி இருக்குன்னோ அப்படின்னு. பரத்வாஜர் பார்த்தர், இது இந்த கைமண்ணளவு படிக்கிறதுக்கே நமக்கு இத்தனை வருஷம் ஆகியிருக்கு, இவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம், இன்னும் பாக்கி மலையளவு இருக்குன்னா அதை என்னைக்கு நாம் படித்து முடித்து தேர்றது அப்படின்னு. அப்போ சுவாமி, இது எதுக்கானா அவருக்கு கொடுக்கணும், படிக்கிறது நிச்சயம் வேணும் தான், அதுக்காக இனிமேல் ஜென்மா முழுக்கலும் படிச்சுட்டே இருந்தா அப்புறம் மற்ற காரியத்தை எப்போ பார்க்கறது, சில பேர் இருக்காள் இல்லையோ, இனிமேல் ஒரு பாக்கி இல்லை, எல்லா அடிகனையும் எதை யார் எதை சொன்னாலும் வாங்கி வாங்கிட்டே போனாக்க அப்புறம் என்னைக்கு போய் வேலைக்கு போகிறது, என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது, என்னைக்கு குழந்தை எழுப்பிக்கிறது, மற்ற காரியெல்லாம் எப்போ பார்க்கறது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் அது அதுக்குன்னு ஒரு வரம்பு வச்சுன்னு, வரமுறை வச்சுன்னு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது பின்னால் சொல்ல போகிறார், இப்போ முதல்ல எடுக்கிறதேயே இந்த படிக்கிறவாள் சொல்கிறார், பின்னால் போக போக நம்ம இன்னும் நிறையா வச்சுட்டு இருக்கோமே அதுக்கெல்லாம் வரப்போகிறார், அதனால் முதல்ல இதை சொன்னார், இந்த வித்யா கர்மம் போகணும், இந்த வித்யா பிரம போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொன்னார். அதனால் பார்த்தார், இப்படி வெறுமன புஸ்தகத்தையே கட்டின்னு அழாத இந்த நேரத்தில் கோவிந்தா கோவிந்தான்னு நாமஜபம் பண்ணு, பூஜையை பண்ணு, புண்ணியமான உண்டு, போகிற வழிக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னார். ஏன்னா நீ இப்படி படிச்சிருக்க துங்குறீங்கரணையெல்லாம் சொல்லி சொல்லி பிரமாதமாக நீ பெரிய பண்டிதனாக ஆயிட்டதுனால உன்னை யமன் விட்டு வைக்க போகிறானோ காலன் இல்லை. அப்பா இவர் இருக்கிறதுலே ஜீனியஸ், இவர் இருந்தார்னா உலகத்துக்கே உபகாரம், இருக்கட்டும் வைக்க போகிறானா, அப்படி வைக்கிறவனாக இருந்துருந்தானா
இன்னைக்கு எடிசன் ஐன்ஸ்டீன் எல்லாம் வச்சிருப்பேன் பர்மனண்டா, நம்மள மாதிரி இருக்கவெல்லாம் போனா பரவாயில்ல, இருந்தாலும் ஒண்ணும் இல்ல போனாலும் பரவாயில்ல அப்படின்னு. இப்ப ஏற்பட்ட உலகத்துக்கே பெரிய உபகாரமா இருக்க பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் வச்சிருக்கலாமே, எவ்வளவு பிரயோஜனமா இருந்திருக்குமே, வைக்கலையே. இன்னும் சொல்ல போனா நம்மள மாதிரி ஒண்ணும் இல்லாதவாள்லாம் கூட நிறைய நாள் வச்ச அளவு கூட வாழை வைக்கல உடனே வாரிண்டு போயிடுறாரு. அதை ஞாபகப்படுத்துற. அதனால இப்படி புஸ்தகத்தை கட்டின்னு அழறதுன்னு வச்சுக்காத, புஸ்தகம் வேணும் கட்டிக்கோ, ஆனா அதையே கட்டின்னு மற்றதெல்லாம் கோட்டை விட்டுறாத அப்படிங்கிறதுனால ஆரம்பிக்கிற பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே. கிட்டக்க வந்துட்டே இருக்கான் யமன், உனக்கு தெரியல அவன் வந்துட்டே இருக்கான். அப்படி கிட்டக்க அவன் வந்தோன்னு சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி, ஒன்னும் காப்பாத்து அது. நீ பெரிய பண்டிதன் புலவன்கிறதுக்காக உன்னை விட்டுட்டு போகிறது இல்லை, அதையும் ஒரே நிர்தாட்சிணம் வாரின்றே போயிடுவான். அதனால அதையும் ஞாபகம் வச்சுண்டு நீ படிக்க ஆரம்பிங்கிற. அப்படி முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சு நமக்கு பக்திங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்ற. இதைத்தான் திருவள்ளுவர் அழகா சொன்னார், கற்றதனாலாய பயன் என் கொல் வாலறிவன் நட்டால் தொழாலினி அப்படிங்கிற. நீ என்னதான் படிச்சு இன்னுமே இருந்து இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு ஒரு பக்தி இல்லைன்னா, பகவான்கிட்ட பக்தி இல்லைன்னா, அவனோட பாதத்தை போய் நமஸ்காரம் பண்ணலைன்னா நீ என்னதான் படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதைத்தான், அந்த தத்துவத்தை தான் இங்க ஆதிசங்கர சொல்ற. சம்பிராப்தே சந்நிகிதே, இதை கொஞ்சம் கடுமையா சொல்றார் இவர். சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்துறாப்புல சொல்றார் அவர். ரொம்ப அழகா மயில்லா சொன்னார் திருவள்ளுவர். அதனால இந்த முதல் மோகமுத்கரத்துல முதல் அடி கொடுக்கறது அந்த செம்மட்டியால. இப்படி படிப்பு 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 அப்படின்னு வித்தை 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 அப்படின்ண்டே அலையக்கூடாது. இருக்கணும் வித்தை, இருக்கணும் வித்யாம் வினய சம்பன்னாம் அப்படின்னு அடக்கத்தோடும் கூடியதாக இருக்கணும். அந்த அறிவு பக்தி பூர்வமான அறிவாக இருக்கணும். அதைத்தான் இவர் சொல்றார். அடுத்தது ரெண்டாவதுல, மூட ஜஹீஹி தனாகம திருஷ்டாம் குரு சத்புத்திம் விஷய விதிருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் அப்படிங்கிற. முதல்ல வித்தையை பத்தி சொன்னார் இல்லையா, அதுக்குத்தானே நம்ம அலைஞ்சுட்டே இருக்கிறவாள்லாம் இருக்கா, அதை விட ஜாஸ்தியா அலையிறவா இருக்கா. பணம் 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 பணம்னு 60 நாளையும் காசு பணத்திலேயே. வித்தம் அப்படின்னா பணத்துக்கு பேர், காசு பணத்துக்கு பேர் வித்தம். இந்த காசு வேணும். இதை திருவள்ளுவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் சொன்னதை வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, பொருளிலார்க்கு இவ்வுலகில்லை அருளிலார்க்கு அவ்வுலகில்லை. பொருள் வேணும் தான், இந்த உலகத்தில் காசு பணம் இல்லாத ஒன்றும் ஒரு நாளைக்கு தள்ள முடியாது, ஒரு நிமிஷம் தள்ள முடியாது, வேணும். ஆனால் இந்த பொருளை வச்சுட்டே என்னத்தை பண்ணிட முடியும், எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா, மோட்சத்தை வாங்கிட முடியுமா? முடியாது. அதனால இந்த உலகத்தில் உள்ள வரைக்கும் பொருள் வேணும். நிச்சயம் இந்த உலகத்தை விட்டு எங்கேயோ போகிறோம், அது ஏதோ ஒரு உலகம். அது நீ என்ன உலகம்னு வேணா உன் இஷ்டத்துக்கு விட்டுக்கோ, நீனே சொல்லிக்கோ. அங்கே போகணும்னா அருள்ங்கிறது வேணும். நம்ம இந்தியன் ரூபாயை வச்சிருந்தா இந்தியாவுக்குள்ளதான் செல்லும். இங்கேருந்து நியூயார்க்கு போகணும்னா அதுக்கு உடனே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலர்ல கன்வெர்ட் பண்ணி மாத்திக்கிறோம் இல்லையா? அத மாதிரி வேற எங்கேயோ போற இடத்துக்கு அதுக்கு உண்டான கரன்சி வேணும்னா அதுதான் அருள். அதையும் வேணும், அதுக்கும் செலவழி காலத்தை அப்படிங்கிறது. 24 மணி நேரம் இருக்கு. பொருளுக்காக 20 மணி நேரம் செலவழிக்கிறியா, அருளுக்காக 4 மணி நேரம் செலவழி. ரொம்ப ஜாஸ்தி சார், 4 மணி நேரம்லாம் செலவழிக்க முடியாது. வேண்டாம், அரமணி காமணி முடியாதா? அதுவும் முடியலன்னா அவ்வளோதான், அங்கே போக முடியாதா, அங்கே போய் திண்டாடு, அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? இன்னும் அருணகிரி இன்னும் அழகாக சொல்றார், அரமணி ஒரு மணி மணிக்கணக்கெல்லாம் கூட அவருக்கு ஜாஸ்தியாக இருக்கு. சரண கமலாலயத்தை
அரை நிமிட நேரம் விட்டில் 30 seconds போர்மே அவன் சரணத்தை நினைச்சுண்டா போறோம். எப்படி சொன்னார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ அப்படின்னு திருகரணத்தாலேயும் நினைக்கணும்னு சொன்னாரே, அது மாதிரி வனம் மனசால மெய்யால வாக்கால அத்தனையாலையும் திருகரணத்தினாலையும் சுத்தத்தோட 30 seconds நினைச்சா கூட போறோம் அப்படின்னு அருணகிரி சொல்றார். அதுக்கே ஜாஸ்தியா இருக்கான், அதை கூட பண்ண முடியாதவன் சடன் கஷடன் மூடன் மட்டி அப்படின்னு எல்லாம் அடிக்கிண்டு போற, அது முடியாத காரியமா இருக்கு அப்படின்னா, பெரிய அருணகிரியாதர் மாதிரி இருக்கிற பெரிய ஞானிகளுக்கு எல்லாமே 30 seconds தியானம் பண்றது பெரிய கஷ்டமா இருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னு நாம கற்பனை பண்ணிக்கலாம், ஒரு அனுமானம் பண்ணிக்கலாம். ஓ அப்படி மெடிடேட் பண்றது 30 seconds பண்றது அவ்வளவு கஷ்டமா, அதுவும் அருணகிரிநாதர் மாதிரி இருக்கிறவாளுக்கு எல்லாமே அப்படின்னா, நாம இப்ப என்ன நினைச்சிருக்கோம், சர்வசாதாரணமா 50-100 கொடுத்து மெடிடேஷன் கிளாஸ் போய் கத்துட்டு வரோம், அவ்வளவு ஈஸியா போயிடுத்து கலியில. அதுதான் மோகம்ங்கிறது, அந்த மோகத்தை வெட்டுறதுக்குத்தான் இப்படி இல்லாம சொன்னார். அடாசடே அவ்வளவு ஈஸியா இப்படி கடையில போய் அடுத்த வாழ்கிட்ட சொல்லிட்டு நம்ம வந்து உடனே ஒரு மேட்டை போட்டு ஃபேனை வச்சுன்னு உட்காந்து விட்டோம்னா வந்துரும்னாக்க, இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு பெரிய விஷயமா நம்ம முன்னோர்கள்லாம் ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கவே மாட்டா, அதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது, எவ்வளவு அதில் ஏதோ விஷயம் இருக்குங்கிறது ரொம்ப பெருசாக வேணா தெரிஞ்சுக்க வேண்டாம், ஏதோ ஓ இவ்வளவு ஈஸி இல்லைனாலும் தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ, அவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கலன்னா கூட. அதனால இந்த பணம் வேணும் தான் காசு வேணும் தான் இருக்கணும், ஆனால் 60 நாளையும் காசு வேணும் காசு வேணும் காசு வேணும் காசு வேணும் அப்படிங்கிறதுனால அலையாத அப்படிங்கிறதுனால சொல்றார். அதுக்கும் மூட ஜஹீஹி அப்படின்னே ஆரம்பிக்கிற, என் மூடனே என் மூட மதியே அப்படின்னு. பணம் வேணும் பணம் வேணுங்கிற பேராசையை முதல்ல விடு, ஆசைப்படு ஆனா பேராசைப்படாது, அவ்வளவுதான் இதோட தாத்பரியம். சுருங்க சொன்னா வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோ. இது வேணுங்கிறது என்ன ஸ்கேல், ஆதிசங்கர் சொல்லியிருக்காரா, அவர் சொல்லிட்டார் பேராசைப்படாத அப்படின்னு, ஆசைப்படுன்னு அப்போ ஒத்துக்கிறாருன்னு ஆறுது, அது எவ்வளவு தூரத்துக்கு அப்படின்னா, இதுதான் அவர்கள் அவர்களோட மனசு தான் ஸ்கேல். இப்போ எவ்வளவு பணம் இருந்தால் கம்ஃபர்டபுளாக உலகத்தில் இருக்கலாம் அப்படின்னு யாரையானும் கேட்டால் எதையானும் தீர்மானம் பண்ணி சொல்ல முடியுமா, முடியாது. மாதம் 1,00,000 ரூபாய் வந்தாலும் கடன் வாங்குறவாளும் இருக்கா, ஒன்றுமே இல்லாத 50-10 கூலி வேலை பண்ணிட்டு அழகாக ஜம்முன்னு போய் கூலி வேலையை செஞ்சுட்டு பிளாட்ஃபார்மில் ஜம்முன்னு சுழச்சுட பண்ணி சாப்பிட்டுட்டு டிரான்சிஸ்டர் கேட்டு ஆனந்தமாக காலை நீட்டுன்னு படுத்துட்டுருக்கிறவாளும் இருக்கா, 1,00,000,000,000 சம்பாதிச்சுட்டு கடனையும் வாங்கி ஏசியை போட்டுட்டு உள்ளுக்குள்ள மெத்தையில படுத்துட்டு தூக்கம் வராத புரள்றவாளும் இருக்கா. இதுலேருந்து தெரியறது, இந்த வெளியில இருக்கிற வஸ்துக்கள்னால உன்னோட நிம்மதியோ சந்தோஷமோ கிடைக்கல அப்படின்னு. அப்ப அதுல இருக்கே ஒரு கம்ஃபர்ட் இருக்கே, அது எப்படி இல்லைன்னு பொய்யாகும் அப்படின்னா, இருக்கு எப்போன்னா உன் மனசுல அது கம்ஃபர்டா தோணி இருந்ததுனால் இருக்கு. அது எப்போ அப்படின்னா உனக்கு இது போரும் அப்படிங்கிற எண்ணம் வர வரைக்கும். வந்துடுத்துன்னா இப்படி மனசு தான் தீர்மானம் பண்ணிக்கணும், அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றீங்க. இப்படி வேணும் ஆசைப்படு அப்படின்னாக்க அந்த ஆசை எவ்வளவு தூரத்துக்கு படலாம்ங்கிறத நீனே விஞ்ஞிக்கோ, நான் அது யாரும் சொல்ல முடியாது. சார் நீங்கள் இனிமேல் 10,000 தான் சார் கொடுத்தனும் பண்ணும் அப்படின்னு எவனும் உங்களை சொல்ல முடியாது, நீ 2,000 தான் பண்ணும் நீ 5,000 பண்ணும் யாரும் சொல்ல முடியாது, நம்மளே தீர்மானம் பண்ணிக்க வேண்டிதான் அப்படின்னு வரும் தீர்மானம் வரணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறார். சரி இப்படி வர்றது எனக்குன்னு ஏதோ ஒன்று வரதோ இல்லையோ, மாதம் இவ்வளோன்னு வருது அவ்வளோன்னு வருது, அதை வச்சு நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அதை எப்படி சமாதானப்படுத்திக்க முடியும். நாங்கள் 4 பேர் இருக்கோம், ஒன்றும் இல்லை ஒரு குடும்பத்திலேயே பிறந்த அண்ணா தம்பிகள் 4 பேர் இருக்கோம்,
ஒருத்தருக்கு 40,000 சம்பளம் வருது, ஒருத்தருக்கு 20,000 சம்பளம் வருது, ஒருத்தருக்கு 5,000 தான் சம்பளம் வருது. இதை எப்படி நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கிறது அப்படின்னா, என்னால் பொறுத்துக்க முடியலையே. நாங்களெல்லாம் ஒரே அப்பா அம்மாவுக்கு தானே பிறந்தோம், எனக்கு மட்டும் 5,000 வருது, ஏன் எங்கள் அண்ணாவுக்கு மட்டும் 40,000 வருது அப்படின்னா அப்போ மனசு அலபாயிருது இல்லையா? நேச்சர், மனுஷ மனசு அலபாயும். அதுக்கு தான் சொல்கிறீங்க, அப்படி உனக்கு வருது இல்லையா, அவருக்கு வருது, அவருக்கு வருது, உனக்கு வருது, உனக்கு வருது. ஆனால் இந்த வரத்தில் வித்தியாசம் இருக்கே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதை கொஞ்சம் யோசனை பண்ணு. எதனால் அப்படி வருதுன்னா, முன்னால் பண்ணின புண்ணியா புண்ணிய பலனுக்கு ஏத்தாப்புல நமக்கு வருது அப்படின்னு சொல்லும். இதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. அதாவது எனக்கு குறைச்சி வருதுங்கிறத ஷால்ஜாப்பு சொல்லி செப்பக்கட்டு கட்டணுங்கிறதுக்காக அதுமோ புண்ணியா புண்ணியத்துக்கு ஏத்தாப்புல வருது, நான் எப்படி நம்புறது அப்படின்னு. ஒரு ஃபாரினர் மகா பிரிவாள்கிட்ட வந்தான். வந்த வருஷம்னா நம்ம தியரிக்கு பேரே நம்ம ஹிந்து மதத்துக்கு கர்மா தியரி. அதில் ரொம்ப இந்த கர்மாவை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணின பிராரப்தத்துக்கு ஏற்றாப்புல, கர்மாவுக்கு ஏற்றாப்புல நமக்கு கிடைக்கிறது, நல்லதோ கெட்டதோ, நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா அப்படின்லாம் வேற சொல்லி வச்சுருக்கோம் இல்லையோ. அதனால இதை கிரிட்டிசைஸ் பண்ணினா, அந்த வந்தவ ஒரு பெண், அந்த அம்மா சொன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா, வெளி மதத்தை சேர்ந்தவோ, அது எப்படி நீங்கள் கர்மா கர்மாலாம் சொல்லிங்கிற, நீங்கள் அதனால தான் சோம்பேறிகளாக இருக்கள், நீங்கள் இதெல்லாமே ஒரு சால்ஜாப்பாக வச்சுருக்கள், உங்களை முடியாததுனால இயலாமையை மறைக்கிறதுக்காக அதெல்லாம் இல்லை, என்ன பண்ணுறது, எங்களுக்கு பிராப்தம் தான், எங்கள் பிராரப்தம் தான், எங்கள் கர்மா தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சால்ஜாப் சொல்லு, அப்படி விடக்கூடாது. அது எப்படி கர்மான்னு ஒன்று இருக்க முடியும்? அது அப்படி இருந்ததுன்னா தொடர்ந்து வருமா என்ன, ஒரு பிறவியிலேருந்து இன்னொரு பிறவைக்கு, அது என்ன யார் கணக்கு வச்சுக்கிறது? இதெல்லாம் ஏக எப்படி பல விஷயங்களுக்கு இடம் கொடுக்கறது. அதனால இல்லை அப்படின்னு என்னால் எங்களால் நம்ப முடியல அப்படின்னு தெரியவா கேட்டா, நீ சொல்றது வாஸ்தவம்தான். இப்படி நமக்கு கிடைக்கிறது கிடைக்காததெல்லாம் நாம் நாங்கள் சொல்கிறாப்புல பூர்வ ஜென்மத்து புண்ணியா புண்ணியத்துக்கு ஏத்தாப்புல இல்லை அப்படின்னு நீ சொல்றது வாஸ்தவம்னு வச்சுக்கலாம். ஆனா நீ அதுக்கு என்ன ரீசன் சொல்ற? உலகத்துல இத்தனை பேர் கோடி ஜனங்கள் இருக்கும், ஆனா இத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி இல்லை. உருவத்திலேந்து பார்த்தா ஒன்னு மாதிரி இல்லை. உருவத்துல ஒருத்தரை பார்த்தா சக்கச்சவேன்னு ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்க, அதே சொன்னார். சரி, நான் ஒன்று சொல்கிறேன், அதை பண்ணிட்டு வா, அப்புறம் இந்த விஷயத்தை மேற்கொண்டு பேசலாம். என்ன பண்ணணும்? காஞ்சிபுரத்தில் ஒரு ஆஸ்பத்திரியை சொன்னால், அது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், அங்கே போ, நான் கூட ஆள் அனுப்புகிறேன், அங்கே போய் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த டாக்டர்கிட்ட சொல்ல சொல்கிறேன், அங்கே ஒரு நாள் முழுக்கலும் இருந்து அங்கே எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது அப்படின்னு பாரு, அந்த பயோடேட்டாவெல்லாம் எடுத்துன்னு வா அப்படின்னு. என்ன எடுக்கணும்னா, இன்னைக்கு நீ போகிற அன்னைக்கு 4 குழந்தை பிறந்தது, அந்த 4 குழந்தையோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, அப்பா எப்படி இருக்கார், அம்மா எப்படி இருக்கார், அவளோட அழகு நடை உடை பாவனை என்ன, அவளோட அந்தஸ்து என்ன, இந்த குழந்தையோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, இதோட அந்தஸ்து எப்படி, இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வரணும். டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு அப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம். போனால் அந்த அம்மா ஏதோ அன்றைக்கி 4 3 ஏதோ குழந்தைகள் பிறந்தது, எடுத்துன்னு வந்தால் ராத்திரி வந்தால் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க, எத்தனை குழந்தை, ஏதோ 4-5 பிறந்திருக்கு அப்படின்னு. அந்த குழந்தைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்திருக்க இல்லையா? ஆமாம் அப்படின்னு. இது எல்லாம் ஒன்றா இருக்கோ, எல்லா குழந்தைகளுக்கும் பர்சனாலிட்டியிலேருந்து ஆரம்பித்து அதுகளோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கா அப்படின்னு. அந்த அம்மா சிரிச்சா, இது என்ன பைத்தியக்கார கேள்வியா இருக்கு, எப்படி ஒன்னா இருக்க முடியும், ஏதோ 4 குடும்பத்திலேருந்து 4 பேர் வந்திருக்கா, 4 பேர் டெலிவரிக்கு வந்திருக்கா, வேற வேறையா தான் இருக்கு, ஏதோ 4 பேருக்கும் 4 ஜாதி 4 மதம் என்னவோ இல்லாமல் இருக்கு, அதனால அப்படிதானே இருக்கும் அப்படின்னா. உன்னை பெரியவா சொன்னா, இதுல குழந்தைங்கிறது பிறந்த நிமிஷத்துல எடுக்கணும்னு பெரியவாளோட கண்டிஷன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்ப கலெக்ட் பண்ணோம்னா,
பிறந்த நிமிஷமே உடனே எடுத்துடணும். அதை மாதிரி தான் எடுத்துன்னு வந்திருக்கா. நீ பிறந்த நிமிஷம் தானே எடுத்த? ஆமாம் அப்படின்னு. நாலு குழந்தை பிறந்திருக்கு, நாலு குழந்தையோட டீட்டெயில்ஸை பிறந்த நிமிஷத்தில் எடுத்திருக்க. ஓ மதம் இல்லை, ஏ மதம் இல்லை, எல்லா மதமுமே ஒத்துக்கிறது பிறந்த சிசு ரொம்ப சுத்தம், பரமசுத்தம்னு ஒத்துக்கிறது. ஏன்னா அந்த குழந்தை இப்போ தான் பூமிக்கு வந்திருக்கு, தலையை காமிக்கிறது. அந்த சமயத்தில் அதுக்கு கள்ளமோ கபடமோ இல்லை கல்மிஷமோ எதுவும் கிடையாது, நிர்மலமான மனசோடு தான் இருக்குது. அதுக்கு எந்த வித விருப்பா வெறுப்பா பிடிச்சவா பிடிக்காது ஒன்றுமே தெரியல, உலகமே இன்னும் தெரியல, அவ்வளவு சுத்தமான இருக்கு, பரிசுத்தமானது அந்த சமயம். அப்படி ஒரு நிர்மலமான பரிசுத்தமான இருக்கிற ஒரு குழந்தைக்கு, குழந்தைகளுக்கே பிறக்கிற நிமிஷமே சௌரியங்கள்ல எவ்வளவு வித்தியாசமா கிடைக்கிறது பத்தியா. அந்த குணம்னு பார்த்தா நாலுத்துக்கும் ஒரே மாதிரி குணம் தான், ஒரே மாதிரி நிர்மலமான பவித்திரமானது தான். ஆனால் இந்த நாலுக்கும் அந்த பிறந்த நிமிஷமே உண்டான வசதிகள் எல்லாம் ஒன்னாவே இருக்கணும், பர்சனாலிட்டியிலேருந்து ஆரம்பிச்சு. ஆனா இல்லை, ஒன்று நெட்ட குட்டையா இருக்கு, ஒன்று நெட்டையா இருக்கு, ஒன்று கருப்பா இருக்கு, ஒன்று ஷேப்பா இருக்கு. ஒரு அப்பா அம்மா ரொம்ப வசதியா இருக்கா, ஏசி ரூம்ல வச்சுட்டு இருக்கிறாப்புல இருக்கா, ஒரு அப்பா அம்மா ஜெனரல் வார்டில் இருக்கிறாப்புல இருக்கு. ஒன்றுத்துக்கு ஃபேரக்ஸா கொடுக்குறா, சில்வர் ஸ்பூன்ல கொடுக்குறா, ஒன்றுத்துக்கு சாதாரண அலுமினியம் பாலாடையில ஊத்துறா, கஞ்சியை ஊத்துறா. இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு ரீசன் என்ன சொல்ற, உன் மதத்துல என்ன சொல்றது? எல்லா மதமுமே ஆண்டவன அன்பே உருவம் அப்படின்னு தான் சொல்றது. காட் இஸ் லவ் அப்படின்னு தான் சொல்றது. அன்பு தான் கடவுள் அப்படின்னு சொல்றது. அன்பே சிவம்ங்கிறது எல்லாம் அப்படிதான் சொல்றது. ஒரு மதமானும் கடவுள் அயோக்கியன்னு சொல்லல, அவன் கருணையே இல்லாதவன், அன்பே இல்லாதவன், நிர்தாட்சிணியமானவன்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு அன்பே உருவான ஒத்தன் தான் படைக்கிறான் எல்லாத்தையும்ங்கிறதும் ஒத்துக்கிறது. அப்படி அன்பே ஒன்னா இருக்கிறவன், யாருகிட்டையும் விருப்பு வெறுப்பே இல்லாதவன், ஒரு நிர்மலமானவன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் படைக்கிற குழந்தை, இந்த குழந்தைகளும் எந்தவித தோஷமும் இல்லாத குறையும் இல்லாத இருக்கு. இவ கொஞ்ச நாளைக்கு போய் அப்புறம் அவளை கல்யாணம் அடிச்சது, இவளை பார்த்து எட்டி வச்சு ஏதாவது சொல்லித்தினா ஏதோ தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுகள் அப்படியே ஒன்றும் தெரியாத படுத்துட்டு இருக்கு நிர்மலமா. அந்த மனசுங்கிறத இன்னும் அரும்பல்ல, அதுகளுக்கும் பூக்கல்ல. அப்படி இருக்கிறதே, அப்படி நிர்மலமான மனசோட இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு சமயத்திலேயானும் எல்லாத்தையும் ஈக்குவலா கொடுத்துருக்கணும் இல்லையா அவர். அதுக்கப்புறம் அதை காது பாதுகாத்துக்கிறதோ தொலைக்கிறதோ கூட்டிக்கிறதோ அவளோட சமத்தா இருக்கட்டும், அவளோட முயற்சிக்கு ஏத்தாப்புல அது மாறட்டும். இந்த முதல்ல சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே நம்ம இப்ப என்ன பண்றோம், இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் முதல்ல எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுங்கிற பாலிசி வரத்தே முத முதல்ல அவர்கள் மீன் பண்ணினது அதைத்தான். அங்கே உள்ள போகிறதே இந்த வலியாருக்கு முன்னால் இந்த எளியர்கள்லாம் போய் போட்டி போட முடியல அப்படிங்கிறதுனால இந்த சக்தி கம்மியாக இருக்கிறவர்கள் இந்த சக்தி அதிகமாக இருக்கிறவர்கள்ட்ட தோத்து போயிடப்படாதுங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால களத்துல கொண்டு இறக்கிட்டா அப்புறம் என்ன பண்றோம், வசமத்துபடி இருக்கட்டும், பலத்தை காமிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உள்ள விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது என்ன விபரீதமா போறது அப்படின்னா, இந்த மார்க் முதற்கொண்டு கன்செஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாம கொண்டு போறோம் அத. இந்த ரிசர்வேஷன் பாலிசி எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, நிஜமாவே இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் அவ அறிவுபூர்வமாகவும் உயரணும்னு நினைச்சிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் அறிவுபூர்வம் முன்னேறியிருக்கான்னு நினைச்சின்றிருந்தமோ அவ 100 மார்க் வாங்கினா நீ 150 மார்க் வாங்கணும்னு சொல்லியிருக்கணும். அப்பதானே அவருக்கு சரியா போட்டியா இருக்கும், இல்ல அவரோட முன்னேற்றதா ஆக முடியும். அது இல்லாத நன்னா படிக்க ஏற்கனவே அது பரம்பரையாவே புத்திசாலிகள் அப்படின்னு இருக்கிறவாள்லாம் 100 மார்க் வாங்கினா போறோம் வாங்கணும். ஆனால் பரம்பரையே புத்திசாலி கம்மியா இருக்குன்னு தோன்றவாள்லாம் 35 மார்க் வாங்கினாலே போறோம் அப்படின்னா, நீ இப்படியே தான் இருக்கணுங்கிறதே அரசாங்கத்தோட நோக்கம், இந்த பாலிசியோட நோக்கம்னா அருது. அவனை விட நான் பலசாலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இன்னும் எனக்கு தான் நிறையா கொடுக்கணும், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுத்து இன்னும் என்னோட வெயிட்டை ஜாஸ்தி ஏற்றி
அவன் 50 கிலோ இருக்கானா, நீ 75 கிலோ இருந்தா தான் அவனை உதைக்க முடியும், அவனை அடிச்சு விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லணுமே வழிய, அவன் 100 கிலோ இருக்கானா, நீ 35 கிலோ இருந்தாலே போறோம் அப்படின்னா எப்படி அடிக்க முடியும்? முடியாது. அது மாதிரி இந்த ஆப்பனு சுற்றி முதல்ல கொடுக்கறது எல்லாருக்கும் ஒரே சந்தர்ப்பத்தை கொடுக்கறோம். இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தினி எப்படி முன்னேறா பின்னேறாங்கிறது அவர்களோட இண்டிவிஜுவல் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அப்படி இருக்கிறதே, அப்படி முத முதல்ல இந்த 4 குழந்தைகளும் பிறந்த க்ஷணம் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி விஷயத்தை தான் சுவாமி கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அவளோட லாப நஷ்டங்கள் எப்படி போறதோ போயின்னு இருக்கணும். ஆனா அப்படி பண்ணாத இப்படி நிர்மலமான அந்த குழந்தைகள்கிட்டயே அப்படி அன்பே லவ்வே காடாக இருக்கிறவர் இவ்வளவு டிஃபரன்ஷியேட் பண்றார், இவ்வளவு வித்தியாசத்தை பார்த்து கொடுக்கிறார்னா, இப்படி வளர்ந்து நம்ம இவ்வளவு கிருத்தமெல்லாம் தெரிஞ்ச நம்மளுக்கு எவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படிங்கிறது தீர்மானமாகலாம், பண்ணிக்கலாம். சரி, இப்படி இந்த பிறந்த குழந்தைகள்கிட்ட அப்படி ஒன்றும் தோஷம் இல்லாத குழந்தைகள்கிட்டையும் அவ்வளவு கருணையான ஆண்டவன் இவ்வளவு வித்தியாசம் பார்க்கறான்னா இதுக்கு என்ன காரணம் சொல்ற? ஒன்று, அவன கருணையே இல்லாதவன் சொல்லணும். ஏன்னா ஒரு பிறந்த குழந்தைகள்ட்டையும் இவ்வளவு வித்தியாசம் கொடுத்து கொடுத்தான்னா எப்பேற்பட்ட அயோக்கியனா இருக்கணும். அதனால அவன கருணையே இல்லாதவன் சொல்றியா அப்படின்னா, உடனே அந்த அம்மா சொன்னா, இது எப்படி சொல்ல முடியும், அவரை கருணையே இல்லாதன்னு சொல்லவே முடியாது, உத்தரம் கருணையே வடிவானது தான். அப்போ இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு வித்தியாசம், அவளோட ஸ்டேட்டஸ்ல இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்ற அப்படின்னு அந்த அம்மா முழிச்சா, இல்ல இதுக்கு எனக்கு ரீசன் சொல்ல தெரியல அப்படின்னா, அதுக்கு பெரிய விஷயம், அதைத்தான் நாங்க சொல்றோம், பிராரப்தம் புண்ணியா புண்ணிய பலப்பிரதான்னு சொல்றோம். அவ என்னமோ கருணையே வடிவானவதான், ஆ பிரம்மகீட ஜனனி அப்படின்னு உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அம்மா தான், இருந்தா கூட அவளே அன்பு வடிவானவள் தான். இருந்தா கூட எதனால இப்படி கொடுக்கறதுல வித்தியாசம் பார்க்க வேண்டியிருக்குன்னா, அவளோட அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு, அதுல என்ன பேலன்ஸோ அதுக்கு ஏற்ற அப்படி தான் இருக்கு. இனிமே பேங்க் மேனேஜர் எங்க அப்பா தான், அதுக்காக நான் எத்தனை பணம் கேட்டாலும் அங்கே போய் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எங்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கு, ஏடிஎம் சென்டர் இருக்குங்கிறதுனால நான் போடுறதையெல்லாம் பணம் வருமா? நான் என்ன பேலன்ஸ் வச்சிருக்கேனோ அக்கௌண்ட்ல அதுக்கேத்தாப்புல தான் என்னால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது மாதிரி நான் இப்போ என்ன கிடைக்கிறதோ எனக்கு என்ன வருதோ இதெல்லாம் நான் முன்னால என்னமோ அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கிற பேலன்ஸ்க்கு ஏத்தாப்புல தான் கிடைக்கிறது அப்படின்னு மனசை தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னு இங்க சொல்ற. இப்படி தீர்மானம் பண்ணிவிட்டா என்ன அப்படின்னா, உடனே இது வேணும் வேணும் வித்தம் வேணும் வித்தம் 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 வித்தம்னு அலையற அந்த மனசு அடங்கும் அப்படின்னு சொல்லு. இதுல எல்லாமே மனசை அடக்கிறதுக்கு தான் சொல்ற விஷயங்கள். ஏன்னா இந்த மனசுன்னு ஒன்று அடங்காத ஏதோ கற்பனையில் அதை நினைக்கிறதுனால தான் இவ்வளவு விஷயமே காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அதனால காசு பணம் வேணும் ஒத்துக்கிறேன், ஆனால் அது எவ்வளவு வேணுங்கிறத எப்படி தீர்மானம் பண்ணிக்கிறது அப்படின்னா, நமக்குன்னு என்ன உண்டோ நியமிச்சிருக்கோ அது வந்துடும். தனக்குன்னு நமக்குன்னு உள்ளதை நம்ம அக்கௌண்ட்ல உள்ளதை யார் அக்கௌண்ட்டாலையும் யாரும் போய் எடுத்துனுட முடியாது அப்படிங்கிற தீர்மானத்தை வச்சுக்கோ அப்படிங்கிற. இத மற்றவாள்லாம் பரியாசம் பண்ணலாம், இல்லை இல்லை நீங்களாவே இப்படி ஒன்னே சால்ஜாப் சொல்லி பண்ணிக்கிறதுனால தான் உங்களோட முயற்சி இல்லாத போயிடுறது அப்படின்னு. எல்லாருமே இப்படி உட்காந்து விட்டாக்க, எனக்கு என்ன பிராப்தமோ அது தானே வந்துடும், நான் ஏன் பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு உட்காந்து விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்காக அப்படி ஆயிடப்படாது அப்படிங்கிறதுக்காகவும் சொல்றார். அதனால தான் சுவாமி கீதையில சொல்ல போற, நாளைக்கு பார்க்க போறோம், இப்படி சோம்பேறியா உட்காந்துன்னு எனக்குன்னு பிராப்தம் உள்ளது தானே வரும், நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு இருந்துட போறானோங்கிறதுக்காகவும் சொல்ற. அப்பதான் சொல்ற இந்த கர்மாவை கொன்ற, நீ பண்ண வேண்டியதை பண்ணு, உனக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு அதை பண்ணிட்டே இரு, ஆனால் ரிசல்ட் எவ்வளவு வரணும் என்ன வரணுங்கிறது தானே வரும். அதுல தான் அந்த ரிசல்ட் வரத்துலதான் பிராரப்தமோ நம்மளோட பூர்வ புண்ணியத்தை இழுக்கணுமே வழிய இந்த முயற்சிக்கே இழுத்துடக்கூடாது. போயிட்டோம்னா அங்கேயே க்ளோஸ் ஆயிடும்.
அப்படின்னு நமது மகான்களும் இதை கிளியரா சொல்ற அந்த ஒரு முயற்சிக்கும் பலனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணி வச்சிருக்கா. வச்சிருந்து இந்த முயற்சியில நீ பண்ணிட்டே இருக்கணும், ஆனால் அந்த பலன் வரத்தே நீ முயற்சி பண்ணின அளவுக்கு பலன் வரலன்னா உன்னை மனசு ஒன்னு மனசு வெக்ஸ் ஆயிடுறது, ஒடிஞ்சு போயிருது, இவ்வளவு கஷ்டப்பட்டோம் வரல பத்தியா அப்படின்னு தோணிடுறது. இல்ல ஒண்ணுமே நான் ட்ரையே பண்ணல திடீர்னு வந்துடுத்தும் எதிரே பார்க்கல கிடைச்சுடுத்து அப்படின்னு ரெண்டு விதமாகவும் இருக்கு இல்லையா. அப்போ இப்படி ஒண்ணுமே பண்ணல திடீர்னு கிடைச்சுடுத்துனா இது பெரிய அகம்பாவத்தை கொடுக்கலாம். உடனே அடுத்த தரத்துலேருந்து சோம்பேறித்தனமே, இன்னுமே நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் தானே வந்துடும் அப்படின்னு நினைச்சுன்னு போறோம். அப்படியும் தீர்மானம் பண்ணிக்காத, உடனே இப்படி பண்ணினேன் முயற்சி பண்ணி ஒண்ணுமே கிடைக்கல, இன்னுமே நான் எதுக்கு இன்னுமே முயற்சி பண்ண ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சோம்பியும் போயிடாத, இப்படி டிஜெக்டும் ஆயிடாத, அப்படி உடனே ஓவர் என்தூசியாஸ்டிக்காகவும் இருந்துட்டு அகம்பாவமாக போயிடாத. அதனால நீ பண்ணுற முயற்சியை பண்ணிகிட்டே இரு. உன்னோட அந்த முயற்சியும் எவ்வளவு தூரம் பண்ண முடியும்னா எல்லா மனுஷர்களுக்கும் அவர்களுக்கு என்ன சக்தியோ அது வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீ இவ்வளவு பண்ண அவ்வளவு பண்ணுன்னு யாரையுமே சொல்லித்தர வேண்டாம். என்ன இப்போ 100 கிலோ தூக்குன்னா முடியாது, 20 கிலோ தூக்குன்னா நான் பாட்டுக்கு தூக்குவேன், 100 கிலோ தூக்கினா என்ன ஆகும்னா தானே பொத்துன்னு கீழே விழுந்துடும், நம்ம ஒத்துனும் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அது மாதிரி நம்ம சக்திக்கு ஏற்ற முயற்சி நாம பண்ணிட்டே இருப்போம், பலன் வருது, என்ன வருதோ அது தானே வரும். அப்படி வரத்துல நமக்கு விதிக்கப்பட்ட அளவுக்கு வரும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கும். அப்படிங்கிற ஒரு ஆபீஸ்க்கு போறோம், எல்லாரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்யறோம், பெரிய மேனேஜிங் டைரக்டர்லேருந்து ஆரம்பிச்சு பியூன் வரைக்கும் வேலை செய்யறாங்க, எல்லாரும் எம்ப்ளாயி தான். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்க முடியறதா? முடியலையே. எல்லாருக்கும் ஒரே ஃபெசிலிட்டியை கொடுக்க முடியறதா? மேனேஜர்னா ஏசி ரூமா இருக்கு, இவன்னா வெயில்ல உட்காந்துருக்கான், அக்னி நட்சத்திர வெயிலையும் வாட்ச்மேன் இருந்து வாசல்ல தான் உட்கார வேண்டியிருக்கு, அவர் நல்ல குளிர்னாலும் ஏசியை போட்டுன்னு உள்ளுக்குள்ள உட்கார முடியுமா இருக்கு, இவன் பஸ்லையும் ஏசிலையும் எடிபட்டுன்னு போக வேண்டியிருக்கு, அவர் ஜம்முன்னு ஏசி கார்ல வந்து இறங்க முடியுமா இருக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன ரீசன் சொல்றது? அவரும் எம்ப்ளாயி இவரும் எம்ப்ளாயி, அவரும் கை நீட்டி சம்பளம் வாங்குற இவரும் கை நீட்டி சம்பளம், ஆனா ஏன் இவ்வளவு வித்தியாசம்? அதைத்தான் இங்க சொல்ற. எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு தான் போறோம், எல்லாருக்கும் சம்பளம் வருது, ஆனா இந்த வசதியிலே இவ்வளவு வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் அதைத்தான் நமக்குன்னு விதிக்கப்பட்டதா நினைச்சுட்டீன்னா, அப்ப என்ன அப்படின்னா மனசு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுறது, ஒரு அமைதி அடைஞ்சிடுறது. இது இல்லைன்னா என்னாகும்? இப்படி நாம மட்டும் ஒரு சால்ஜாப்புன்னே வச்சுப்போம், இப்படி நாமளாவே நம்மளை ஏதோ ஏமாத்திக்கணும் சால்ஜாப் சொல்லிக்கணும்னு, இப்படி பண்ணிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்னா அடுத்தவா மேல காமக்ரோத வேஷம் வந்துடும், சண்டை வந்துடும். என்ன நானும் ஆபீஸ் தான் வரேன், நீ மட்டும் என்ன போறது அப்படின்னா உடனே கல்லை விட்டு அந்த கண்ணாடி காரை உடைக்கலாமா, இல்லை அவர் ரூமை கொளுத்தலாமா, இப்படிதான் போகும். இதெல்லாம் நிஜமாவேன்னா சத்தியம் நிஜம்ங்கிறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம அரசியல் ரீதியா நடக்கிற நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை பார்த்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கலாம். வன்முறைகள்லாம் வெடிக்கிறது காரணம் என்ன? கம்யூனிசம் கம்யூனிசம்னு முதல்ல சித்தாந்தமா வந்தது, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு, ஆனா முடிஞ்சுதா? இல்லையே. அந்த கம்யூனிசம் சொல்றவர்களே தலைவர்கள் தொண்டர்னு ஏன் ரெண்டு கிளாஸ் இருக்கு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும்? இல்ல, ஒருத்தர் கார்ல போறார், ஒருத்தர் தொண்டர்லாம் நடந்துதான் போறார். எல்லாருமே நடக்கிறாளா? இல்ல, எல்லாருமே கார்ல போக முடியறதா? இல்லையே. இப்படி எல்லாம் வரத்தினாலதான் சண்டைகள்லாம் வருது. இல்லாதவன் பார்த்து இருக்கிறவனை பார்த்து அவன்கிட்ட எப்படி இருக்கலாம், அடி கொள்ள அதை புடுங்கு அப்படின்லாம் சொல்றது, அது கொண்டே நியாயம் வேற சொல்றோம். அப்படி எல்லாம் விபரீதம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால்தான் இப்படி ஒரு சமாதான மனசு அமைதி அடையணும். இந்த மனசு அமைதி அடைஞ்சிருத்துனா உலகம் அமைதி அடையும். இந்த உலகம் அமைதி இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் உலகம்ங்கிறது வேற இல்லை, மனுஷன்ங்கிறது வேற இல்லை. அதனால உலகம் அமைதி இழக்கிறதுக்கு காரணம் இந்த மனுஷ மனசெல்லாம் அமைதி இல்லாத அலையறதுனால்தான். அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர் சொன்னார். அதுக்கு உதாரணத்தை பணத்தை வச்சுன்னு வித்தம் அப்படின்னு சொல்லி அது மூலியமா இப்படி நமக்கு இந்த ஒரு பெரிய மனசாந்தி அமைதிங்கிறது வரணுங்கிறதுக்காக உபதேசமா இத சொன்ன. இந்த இது பொன்னாசை அப்படின்னு சொன்ன, அதாவது யூஷணாத்திரயம் அப்படின்னு நமது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு.
இந்த மனிதர்களுக்கு மூணு விதமான ஆசை இருக்கு, ஈஷணாத்திரயம் அப்படின்னு. அதில் ஒன்று பொன்னாசை, இன்னொன்று பெண்ணாசை, இன்னொன்று மண்ணாசை. இந்த மூணு ஆசையும் நமக்கு இருக்கு. அதனால ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்றதா சொல்றமே. இந்த ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னா அவர் மீன் பண்றது என்னன்னா, அதுக்காக உடனே ஒத்தரும் ஆசையே படாதீங்கோ அப்படின்னு அர்த்தமா? எப்படி இதுக்கு அர்த்தம் பண்ணலாம்? ஆசையே அழிவுக்கு காரணம், சரி, கிளியர், கிளியரா இருக்கு. அப்ப இனிமே ஒத்தரும் ஆசையே படாதீங்கோ அப்படின்னு. இதுக்கும் உதாரணத்தை சொன்னா நமக்கு விளங்கிடும். இப்போ நாம் பார்க்குறோம், அரசியல் ரீதியாகவே பார்ப்போம், எல்லாத்தையும் இன்னைக்கு நடைமுறையை வச்சுட்டே பார்த்துக்கலாம். ரொம்ப இப்போதான் கிளியராக இருக்கு இந்த தத்துவங்கள்லாம் வெளிப்படுறதுக்கு, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் தான் விவரமாக இருக்கு. ஜாதி எல்லாம் இருக்கிறதுனால தான் சண்டை வருது, அதனால ஜாதியெல்லாம் ஒழிச்சுள்ளாம். வாஸ்தவம் ஜாதின்னு ஒன்று இருக்கிறதுனால தானே சண்டை வருது, அதனால அந்த சண்டைக்கு காரணமாக இருக்கிற ஜாதியை ஒழிச்சிட்டோன்னா சண்டை இல்லை, அவ்வளவுதானே, சிம்பிள் கணக்கு. ஆனால் அப்படி ஜாதியை ஒழிச்சுட்டோமா, ஒழிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சு முயற்சி பண்ணினதுனால நாம கண்ட பலன் என்ன? ஜாதி ஒழிஞ்சுடுத்தா அப்படின்னா, வேடிக்கை என்னன்னா, இந்த ஜாதியை ஒழிக்கணும்னு கிளம்பினதுக்கு அப்புறம்தான் நூற்றுக்கணக்கான ஜாதிகள்லாம் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸோட லீகல்லோ ரிஜிஸ்டர் ஆயிடுது. இந்த ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்காத காலத்துல கூட இவ்வளவு ஜாதி இருந்ததான்னு தெரியல. ஒரு ஜாதியை எடுத்துன்னு, ஒரு சாதாரணமா நம்ம ஒரு ஜாதியை சொன்னாலே அதுக்குள்ள எவ்வளவு உட்ஜாதி இருக்கு, அதுகளுக்கெல்லாம் ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ், அதுக்குன்னு தனி தலைவர்கள், அதுக்குன்னு பட்டாளம், இப்படி வச்சிருந்து அவர்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட முடியுமா இருக்கு அப்படின்னா, இப்ப ஒழிக்கணும்னு கிளம்புறத என்ன ஆயிடுறதுன்னா அதுவே இன்னும் பிரமாதமா செழிக்க ஆரம்பிச்சிருது. ஒழிய மாட்டேங்கிறது செழிச்சு வளர ஆரம்பிச்சிருது, அது காரணமாயிடுறது. இது நாம் அனுபவத்தில் கண்ட உண்மை. அப்போ என்ன பண்ணணும், இதை எப்படி ஒழிக்கணும் இந்த ஜாதியை அப்படின்னா, இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் இந்த. எதனால ஜாதியை ஒழிக்கணுங்கிறோம்? இந்த ஜாதின்னு ஒன்று இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் பார்க்குறோம், வேற்றுமை பார்க்குறோம், அதனால இந்த ஜாதியை ஒழிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ இந்த வேற்றுமை பார்க்கறத ஒழிக்கணும்னு தானே இதோட அர்த்தம். இப்ப நம்ம எதை மீன் பண்றோம், எதனால ஜாதியை ஒழிக்கிறோம்னா, இந்த ஜாதி இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்வு தாழ்வுன்னு அந்த வேற்றுமை பார்க்கிறோம், அதனால அந்த வேற்றுமை ஒழியணுங்கிறதுக்காக ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு. அப்போ இப்ப ட்ரை பண்ணியாச்சு, ஜாதியை ஒழிச்சுட்டா வேற்றுமை போயிடும், எல்லாரும் ஒத்துமை ஆயிடும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, இந்த ஜாதிக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இன்னும் ஜாஸ்தி வலுப்படி முடியுமா ஆயிடுது. அப்போ இந்த ஒழிக்கணும் அப்படின்னா வேற்றுமையை ஒழிக்கிறதுக்கு என்னன்னா, ஒற்றுமையை வளர்க்கணும், அவ்வளவுதான். இருட்டு போகணும்னா என்ன பண்ணணும், லைட்டை போடணும், அவ்வளவுதானே சிம்பிள். இனிமேல் இருட்டை போகணுங்கிறதுக்காக யாரான தடியை கடியை தூக்கின்னு வந்து இருட்டை ஓடச்சு ஏதானு சொல்லணுமா? வேண்டாம், விளக்க போட்டால் இருட்டு தானே போயிட போகிறது. அது மாதிரி இந்த வேற்றுமை போகணும்னா ஒற்றுமை வரணும், இந்த வெறுப்பு போகணும்னா அன்பு வரணும், அவ்வளவுதானே. அது பண்ணுறதுக்கு இந்த அன்பை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அங்கே தான் இந்த அன்புங்கிறது எங்க இருக்குன்னா மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கு. அந்த மனசுங்கிறது அன்புமயமா இருக்க முடியுமா, அதை பக்குவப்படுத்த முடியுமா, பதப்படுத்த முடியுமா, நாம பண்றது தான். பண்ணிவிட்டோம்னா இந்த அன்புங்கிறது அதுல விளைய ஆரம்பிச்சுடுத்துன்னா இந்த ஒற்றுமைங்கிறது தானே வந்துடும், இந்த வேற்றுமைங்கிறது தானே ஒழிஞ்சிடும். அத மாதிரி இந்த ஆசைங்கிறது அழியணும், அழிவுக்கு காரணம் அப்படின்னா, உடனே இந்த ஆசையே தபார்னு ஒழிச்சு தள்ளி பண்ணணும் அப்படின்னு முடியாது. இந்த ஆசையே அழிவுக்கு காரணம்னா, இந்த எதனால அப்படின்னா, இந்த ஈஷணாத்திரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இருந்ததுன்னால் இதுவே அழிவுக்கு காரணமா இருக்கு. ஆனாலும் என்னால ஆசைப்பட முடியாதையும் இருக்க முடியல அப்படின்னா, அப்போ அந்த ஆசையை தூக்கி கோவிந்தன் கோவிந்தன் அவன் மேல வச்சிரும், பஜிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஆசையும் என்னால் விட முடியாது, ஆனால் இந்த ஆசையினால எனக்கு விபரீதம் வரப்படாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ இந்த ஆசையை நீ ஒழிக்க வேண்டாம்,
ஆனா இந்த ஆசையை வேற ஒண்ணுத்து மேல வையி. நாங்க சொல்ற இந்த மூணு மேல வைக்காத மத்த ஒண்ணுத்து மேல வையி, நாலாவதா ஒன்னு இருக்கு அது மேல வையி அப்படின்னு சொல்ற. அதுக்குத்தான் பக்திங்கிற ஒண்ணு வேண்டிருக்கு. இந்த விஷயம் முழுக்கலும் இதுல என்ன பண்ணா சுத்தி சுத்தி திருப்பி எதுல வந்து நிற்கும்னா, இந்த பக்தி 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 பண்ணினா போறோம், பக்தியிலேயே வேணும் மனசு பக்தியில லயிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்ல வரத்துக்கு தான் இதெல்லாம் சொல்றார். ஆனால் ரொம்ப சாதாரணமா உலகத்துல எல்லாரும் எது எதுனாலெல்லாம் நாம துக்கப்பட்டு இருக்கோமோ கஷ்டப்பட்டு இருக்கிறோமோ அதுல ஒவ்வொரு பாயிண்டா எடுத்துன்னு சொல்லி சொல்லி இது அப்படி இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கோ. அதாவது நம்ம பல விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கு நடந்துட்டு இருக்கு, ஆனா அதோட விஷயத்தோட அந்த ஒரு வீரியம் தெரியாதே நம்ம சாதாரணமா வச்சுட்டு இருக்கோம். அதனால அப்படி சொன்னது அதுல சொல்ற இந்த பொன்னாசையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னர். இந்த காசு காசுன்னு அலையாத இந்த பணம், அதாவது பொன்னாசையினாலே காசு பணம் எல்லாம் அதுக்குள்ள சேர்ந்து வித்தம்ங்கிற இடத்துல எல்லாம் அடங்கி விடுறது. அதுக்கு அலையாத, அதுக்காக நீ அலை ஒன்று அது முயற்சி பண்ணாத இருக்க முடியாது. பண்ற முயற்சியை நீ பண்ணின்று அதுல கிடைக்கிறது நமக்கு இவ்வளவுதான், இது நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு உண்டானது வந்துடுத்து அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தினால இதை ஜெயிச்சுள்ளாம் அப்படின்னு சொல்ற. இந்த பெண்ணாசையை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, அந்த பெண்களை பத்தி சொல்றதே சொல்ற, நாரி ஸ்தனபர நாபி கேசம் தேசம் திருஷ்டுவாமாக மோகாவேஷம் ஏதத் மாம்சவசாதி விகாரம் மனசு விசிந்திய வாரம் வாரம் அப்படிங்கிற அதில் தான் சொல்கிற. மனசு விசிந்திய வாரம் வாரம், என் மனசில் அடிக்கடி, வாரம் வாரம்னா அடிக்கடி சிந்தைய, மனசில் அடிக்கடி சிந்தனை பண்ணிகிட்டே இரு அப்படின்னு தான் சொல்கிறார். அதில் சொல்கிற இந்த பொம்மநாட்டின்னா என்ன, வெறும் சரீரம் ரத்தம் மலம் மூத்திரங்கள் நிறைஞ்ச ஒரு சரீரம் தானே, ஒரு அழுக போகிற வீணா போகிற பதார்த்தம் தானே, அப்படின்னு அடிக்கடி மனசுக்குள்ள நினைச்சுண்டே இருன்னு சொல்றார். இதுல அந்த இது ரொம்ப அழகா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி வெறும் மாம்சம் மேல தானே அதுகிட்டயே போகாத அப்படின்னு சொல்லல, என்ன சொல்றார், ஏன்னா அது போய் அதுகிட்ட போகாத உன்னால இருக்க முடியாது. நீ ஒரு பெண்கள் இல்லாத யாரும் எந்த ஆண்களும் தனியா இருக்க போறது இல்லை, அதனால நீ குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு இரு. ஆனா இருக்கிறதையும் இதுவே தான் எல்லான்னு ஒரு டோட்டலா சரணாகதி பண்ணிட்டு அப்படியே இருக்கமோ இல்லையோ அப்படி நினைச்சுட்டு விழுந்துடாத. இதுவும் டெம்பரவரி தான், அதாவது ட்ரெயின்ல போறோம், போனா நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட சாமான தூக்கிட்டு போறோம், அங்க போனோடனே சென்ட்ரல்ல ஏறினோடனே அடுத்த வாரத்துக்கு முன்னால நம்ம எல்லாம் செட்டுக்கிட்ட எல்லாம் பண்ணிட்டு நம்ம சௌரிய சாமான்களை சௌரியமா எல்லாம் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். ஆனாலும் மனசுல என்ன இருக்கு, இதுவே பர்மனெண்ட்னா நினைச்சுட்டு இருக்கோம், இல்ல அது நம்ம ஸ்டேஷன் வந்தோடனே தானே எல்லாத்தையும் கேட்ட போறோம் இறங்க போறோம். ஆனால் இந்த டெம்பரவரியா போறதுக்கு உண்டான சௌக்கியம் பண்ணிக்கிறோம், நல்ல பர்த்தா பார்த்து கீழ் பர்த்தா கூடும் மேற் பர்த்தா கூடும் நல்லா காத்து வருதா கூடும் எல்லாம் பண்ணி சாமான்லாம் கம்ஃபர்டபுளா வச்சுன்னு எல்லாம் தான் பண்ணிட்டு போறோம். ஆனாலும் மனசுல சிந்தனையில இருந்து தீர்மானமா இருக்கு, சந்தேகத்துக்கு இடம் இல்லாத இருக்கு, இதெல்லாம் டெம்பரவரி, இந்த பிரயாணத்துக்கு டெம்பரவரி, ஆனாலும் இதுலயும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்ங்கிறதுக்காக பண்ணா அதை மாதிரி நினைச்சுக்க சொல்றவர். இந்த பெண் ஆசைங்கிறது உன்னால ஒழிக்க முடியாது, அந்த உடம்போட நேச்சரா இருக்கிறதுனால அது இருக்கிற வரைக்கும் அதோட இருந்துட்டேது. ஆனால் இதெல்லாம் அனைத்தையும் அனைத்தியம்ங்கிற ஒரு பாவம் இருந்ததுன்னா அடிக்கடி சிந்தைய மனசு விசிந்திய வாரம் வாரம் அப்படின்னு அடிக்கடி பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணும்னா, இதுவேதான் எல்லாம்னு ஒரு மோகம் இருக்கு, அந்த மோகம் தானே குறைய ஆரம்பிச்சிடும். அது எப்படி குறையும்னர், உடனே பிசுக்குன்னு காத்த பிடுங்கி விட்டாப்புல போயிடாது, நீ எவ்வளவுக்கு சிந்தனை பண்றியோ அவ்வளவுக்கு அந்த வேகத்துல குறையும். மனசு விசிந்தி வாரம் வாரம் அடிக்கடி பண்ண அப்படின்னர். இந்த அடிக்கடிக்கு என்ன ஸ்கேல், அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தோணும்னா இல்ல அரை மணிக்கு ஒரு தோணும்னா எப்படின்னு வச்சுக்கிறது, சொல்லல டயத்து சொல்லல, அடிக்கடி சிந்தனை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ இந்த அடிக்கடிய ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 10 நிமிஷத்துக்கு ஒரு தினம் சிந்தனை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தினம் சிந்தனை பண்ணாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தினம் சிந்தனை, அது மகனே உன் சமத்து, நீ எப்படி சிந்தனை பண்றியோ அதுக்கு ஏத்தாப்புல அந்த டியூரேஷனுக்கு ஏத்தாப்புல இந்த மோகமும் குறைஞ்சிட்டு வரும்.
அப்படின்னு அவர் சொல்றார். நமக்கு சந்தேகம் வரலாம், இது எப்படி முடியும், ஒத்தராலையும் அந்த ஆசையை ஒழிக்க முடியாது அப்படின்னு. அவர் ஒழிக்க முடியாது, முடியாத்த பண்ணணுங்கிறதுக்காக தான் நிச்சயம் தெரியும். காவேரியில் விழுந்துட்டோம்னா அதை அடிச்சுன்னு தான் போகிறது, நேராக கொண்டு சமுத்திரத்தில் தான் போட போகிறதுன்னு நிச்சயம் தெரியுமோ இல்லையோ. அப்போ ஏற்பட்ட பெரிய பிரவாகம் நம்மளை எங்கேயானு கொண்டு கரை சேர்க்குமா, ஏதோ கொண்டு நேராக அதை எங்கே போய் விழுறதோ அந்த இடத்துல தான் கொண்டு தள்ளிவிட போகிறது. ஆனாலும் நீஞ்சாதையாக இருக்கும், விழுந்துட்டோன்னா தவறி என்னமோ விழுந்துட்டோம், அதில் இந்த நதியில் இந்த ஃபோர்ஸில் யார் நீஞ்சி நம்மளால என்ன பண்ணுறது, அது போகிறபடி போட்டோம் கோ இந்தான்னு நேராக போகிறோமா, இல்லை எதிர்நீச்சல் போட்டு தான் தப்பிக்கிறதுக்கு பார்க்க, கை அடிக்கிறோம் காலை அடிக்கிறோம் என்னமோ பண்ணி, யாரையோ கத்தியோ கதை உடச்சோ இல்லையோ எதனோ ஒன்றும் இல்லை, ஒரு புல்லு கையில் மாட்டினா கூட பிடிச்சுட்டு இருக்கோம், இந்த புல்லை பிடிச்சி நம்ம ஏற முடியுமான்னு அப்போ வேலை செய்கிறது இல்லை. முடிச்சுட்டு நாம் ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அதை மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறார் இவர். இந்த பெண்ணாசைங்கிறது லேசில் ஒழியக்கூடியது இல்லை, ஆனால் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு நீ ஏதோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஒழியறதா இல்லையான்னு அப்புறம் வந்து நீனே என்கிட்ட சொல்லுவேங்கிறார். ஏன் அப்படின்னா, அப்படி பண்ணினவாள்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்ற, எங்கேயோ இருக்கிறத கேட்பானே. ஏன் ஒரு ராமகிருஷ்ண பரம கண்ணுக்கு தெரிஞ்சே திருஷ்டாந்தம்லாம் இருந்திருக்கு, அவரும் கல்யாணம் தானே பண்ணிட்டார், அவரும் மனைவி தானே. ஆனால் நம்ம சாதாரணமாக ஒருத்தர் மனைவி அவ மனைவியை நினைச்சுட்டு இருக்கிறாப்பிலையுமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினைச்சார் இல்லையே. அப்படின்னா ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரால் முடியும்னா ஏன் மற்றவாளால் முடியாது? இந்த அவதார புருஷாரோட மெயின் நோக்கமே என்னென்னா, யாரும் முடியாதுன்னு ஒரேடியாக தள்ளிடக்கூடாது, அதையும் அடைஞ்சு காமிக்கலாம் ஒரு நிலைய அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இப்படி அவதாரமே. சுவாமி அவதாரம் பண்ணுறதுக்கு ரீசனும் இதுலேயும் ஒன்றும். அதை மாதிரி அவர்களெல்லாம் உதாரணமாக வச்சிருந்து நீனும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணு, என்னதான் வருதுன்னு பார்க்கலாமே. நிச்சயம் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு ரிசல்ட் வராத போகாது. அப்படிதான் நாம் போயாகணுமே வழிய, இன்னுமே எனக்கு தெரிஞ்சாதான் பண்ணுவேன், தெரியலன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்க முடியாது. நிச்சயம் நமக்கு தெரியும் நம்ம வாங்கின மார்க்குக்கு இன்ஜினியர் அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு. ஆனாலும் எப்படியோ வானு முட்டி மோதி ஏதானும் பண்ணி இந்த ஊரில் இல்லைனாலும் அடுத்த ஸ்டேட்லேயானு போய் வாங்கலாம்னு ட்ரை பண்ணுறோம் இல்லையா. அது காரணம் என்னென்னா, ஏதோ ஒன்று இருக்குது அதை அடையணுங்கிறதுல நமக்கு ஒரு தீவிரம் இருக்கிறதுனால அதுக்கு என்ன உண்டான முயற்சி உண்டோ பண்ணுறோம். அதில் ஒரு முயற்சி தோல்வியாச்சுன்னா இன்னொரு முயற்சின்னு அப்படி போகிறது. அது மாதிரி அதுதான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்லியிருக்கா. அதனால் இது முடியவே முடியாது, பெண்ணாசையை ஒழிக்கவே முடியாது, அதெல்லாம் இல்லை, சும்மா கதை விடுறானுங்க. அது எப்படி இருக்க முடியும், நேச்சரை மீறி எப்படி போக முடியும் அப்படின்னா, போனவாளும் இருக்கா, அதனால நீனும் போகிறதுக்கு இப்படி எல்லாருமே முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது. இப்படி எல்லாருமே முயற்சி பண்ணால் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தேறிட்டு அப்படிங்கிறது. இப்படி எல்லாருமே முயற்சி பண்ணால் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தேறிட்டு போகிறா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால இதை சொன்னார். அடுத்தது சொல்றார், இந்த மண்ணாசையை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொன்னார். மண்ணாசையை ஒழி அப்படின்னா எப்படி ஒழிக்கிறது? ஒருத்தர் வீடே வாங்காதீங்கோ, ஃப்ளாட்டே வாங்காதீங்கோ அப்படின்னு நான் சொல்றது. அதனால சொன்னார், உனக்கு எப்போ ஆசை வருது மண்ணாசை அப்படின்னா, நாம் வாங்கின வீடு நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்மனண்ட்டாக இருக்க போகிறோங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தானே நீ இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிற. ரொம்ப சாஸ்வதமாக இருக்க போகிறேன், வீட்டை பார்த்து பார்த்து கட்டுறோம், இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு கட்டுறோம். என்ன எண்ணத்தில் கட்டுறோம்னா, இந்த வீட்டில் பர்மனண்ட்டாக நம்ம இருக்க போகிறோங்கிறதுனால கட்டுறோம், அவ்வளோ முயற்சி பண்ணுறோம். ஆனால் நீ இருக்க போகிற, ஆனால் எத்தனை வருஷங்கிறதையும் யோஜனை பண்ணிக்கோ அப்படின்னு. நான் ஒரு தரம் ஒரு காரியம் பண்ணிட்டேனே, ஒரு சாமான வாங்கிட்டேன்னா அவ்வளோதான் சார், அது பாட்டுக்கு இருக்கும், யுகக்கணக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நிஜமாக இப்படி வார்த்தைக்கு சொன்னால் கூட நிஜமாகவே யுகக்கணக்காக இருக்க போகிறோமா? சரி, அது இருக்கும், நம்ம வாங்கின கட்டில் வேணால் யுகக்கணக்காக இருந்தாலும் நாம் இருக்கணுமே அதில் படுத்துக்க, வாங்கின மறுநாளே பிராணம் படுத்துனா போட்டுன்னு. அதனால
அதர் இந்த மண்ணாசை நீ போயிடு, உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தை வேணும், வீடு வேணும், அத்தை வேணும், பங்களா வேணும், எல்லாத்தையும் நினைச்சுக்கோ. ஆனா அதெல்லாம் சாஸ்வதமா இருந்தா கூட, ஏன்னா இவர் என்ன பண்றார், ரொம்ப பிராக்டிக்கலா போறதுனால இனிமே உலகமே மாயம், அப்படியே பிரளயத்துல அடிச்சுன்னு போயப்படுது அப்படின்லாம் பயமுறுத்தல, அதை பத்தி இங்க பேசவே வரல அவர். அதுக்குதான் ஞானம் பின்னால எங்கேயோ வச்சிருக்கு, அங்க போய் அதுல பாத்துக்கோன்னு விட்டார். இங்க என்ன சொல்றார், அதனால இது பர்மனன்ட் இல்லைங்கிறத மட்டும் நினைச்சுக்கோ. அதுவும் எது பர்மனன்ட் இல்லைன்னா, இந்த உலகம்லாம் சாஸ்வதம்னு வேணாலும் வச்சுக்கோ, ஆனா நீ சாஸ்வதம் இல்லைங்கிறத நினைச்சு நுட்டின்னா இந்த வேண்டாத திண்டாட்டம் திண்டாட்டம் என்னமோ. நான் முன்னமே முதல்ல சொன்ன உதாரணம் தான், ரயில் ஏதோ போ, பல பேர் இருக்காளோ இல்லையோ, சில பேர் தான் என்னமோ அந்த ரயிலே உட்காந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாப்புல அவ்வளவு ஆடம்பரம் பண்ணிப்பேன். ஆனா சித்த சாதாரணமா நினைச்சுக்கிறேன், இன்னும் போற 6 மணிக்கு 1 மணிக்கு இன்னமும் ஒரு நாள் ராத்திரி படுத்துக்க போறோம், அதுல போய் இனிமே இது கிட்ட அது கிட்ட ஏதோ அவன் கிடைச்ச இது போட்டோம் பர்த்த போட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிற வாழ்னு இருக்காளோ இல்லையோ, அத மாதிரிதான் இவர் சொல்ற. அப்படி அவ போயிட்டாள்னா என்னன்னா, அவாதான் ரொம்ப டிராவலை யாரு என்ஜாய் பண்றான்னா, இப்படி லைட்டா எடுத்துன்னு போறவா தான் என்ஜாய் பண்றான். நீங்க என்ன பார்க்கலாம், இந்த ரொம்ப ரயிலையே சொந்தம் கொண்டாடுறவா தான் இருக்கிறவாள்லாம் எரிஞ்சு விழுந்துட்டு அவளை இவா மூஞ்சியை பார்த்தாலே அடுத்தவாளுக்கு வந்துட்டு அப்படின்லாம் சண்டை வருமே வழிய, ஜஸ்ட் டிராவல் அவ்வளவுதான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் 6 நாள் 1 நாள் அப்படின்னு எடுத்துன்னு போறவன் அவனும் மலர்ந்து சௌக்கியமா டிராவல் பண்ணிட்டு போறான், கூட இருக்கிறவாளும் சந்தோஷமா போறான். என்ன மற்ற விஷயம் பேசினாவும் ஏதோ அந்த கதையை பேசினோம், உங்களுக்கு அதை கேட்டேடா இந்த நியூஸை கேட்டேடா அப்படின்னு போயின்றது. அப்படி இருக்க சொல்றார், அதனால அப்படி இருந்துடுத்துனா இந்த ஆசைங்கிறது தானே மண்ண ஆசைங்கிறது ஒழிஞ்சு போயிடுறது, ஒன்னு அழியா ஒன்னு தெரியாதே அழிஞ்சு போயிடுறது அது அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த பாட்டில் சொல்றது, நளினி தடகத ஜலமதி தரளம் தத்த ஜீவித அதிசய சபலம் வித்த வித்யா வித்ய மிபான கிரஸ்தம் லோகம் சோகஹதம் சமஸ்தம் அப்படிங்கிற. நளினி தடகத ஜலமதி தரளம் அப்படின்னா தண்ணியில தான் இருக்கு தாமரை இலை, ஆனாலும் தண்ணியும் தாமரையும் ஒட்டாதையே இருக்கு. எப்படி தண்ணி இல்லாத தாமரை இலையால இருக்க முடியுமோ, இருக்க முடியாது. ஆனால் தண்ணிக்குள்ளேயே தான் 60 நாளையும் ஊறின் இருக்கு, ஆனால் அது மேலே துளி தண்ணியை ஊற்றினோம்னா தண்ணி ஓட்டமாட்டேங்கிறது. அதை மாதிரி இருங்கிற இந்த உலகம் இல்லாத நீ இருக்க போறதில்ல, இருக்க முடியாது, இந்த உலகத்துக்குள்ளேயே இரு. ஆனால் தாமரையிலையும் தண்ணியும் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்க பழகின்னு விட்டீங்கன்னா, ஒரு தாமரை இலைக்கும் தண்ணிக்குமே ஒட்ட முடியாத அளவுக்கு சாமர்த்தியத்தை சுவாமி படைச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய 6வது அறிவை கொடுத்தா நமக்குமா அந்த வர முடியாது, நிச்சயம் வரும். ரொம்ப இதுல ஆப்டிமிஸ்டிக்கா தான் பேசுறாரு ஆதிசங்கர், எல்லாத்தையும் முடியாது கிடையாது எல்லாம் யாருக்கோ இருக்கும் அப்படின்லாம் இல்லை. சாதா ஏன்னா இது எல்லாமே சாதாரண ஆளுக்கு தானே, மூடமதிக்கு தானே சொல்லியிருக்க, புத்திசாலிக்கு சொல்லலையே. அதனால அப்படி இருக்க கத்துக்கோ அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த உலகம் நாம இருக்கிறது அப்படி, இன்னும் சூழ்ந்து நம்ம மட்டும் தனியா இல்லையே, எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு குடும்பமா இல்லை ஒரு சொசைட்டியா எல்லாம் இருக்குமோ இல்லையோ, அதை எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா, யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா பஷா ஜீவதி ஜர்ஜர தேகே வார்தாம் கோபி ந பிரஷ்யதி கேஹே அப்படிங்கிற. இது எல்லாமே நம்மளை சூழ்ந்து இருக்கிறவா தான், ஆனா இந்த உறவு இப்படி சூழ்ந்து இருக்கிறவாள்லாம் எப்போ வரைக்கும் இருப்பா அப்படின்னா, யாவத் வித்த உபார்ஜன சக்தா, உனக்கு எது வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு சக்தி இருக்கோ அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, எது வரைக்கும் ஒன்னால அவளுக்கு பிரயோஜனம் இருக்கோ. ஏன்னா நீ சம்பாதிக்கிறது என்ன பண்ண போறது, அவளுக்கு தானே பிரயோஜனம். அதனால ஒன்னால அடுத்தவாளுக்கு எவ்வளவு தூரம் பிரயோஜனம் இருக்கோ அது வரைக்கும் உன்னை சூழ்ந்து 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 எங்க அப்பாவை போல உண்டா, எங்க அம்மாவை போல உண்டா, எங்க மாமாவை போல உண்டா சொல்லிகிட்டே இருப்பா. ஆனால் அந்த சக்தி ஒன்னுங்கிட்ட போயிடுத்து அப்படின்னால் உடனே என்னாகும், உன்னை பாரமா நினைக்க ஆரம்பிச்சிருவா. அதனால
நீதோ அப்படியே அன்பா இருக்கான், அப்பா என் பிள்ளை போல உண்டா, என்ன நம்முடையாள போல உண்டா அப்படின்னு மயங்கூடாதங்கிறார். ஏதோ லாபம் இருக்கு உன்னை வச்சுருக்க. இது பின்னால ஸ்லோகத்துல சொல்ல போறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இப்படிதான் இருப்பா உங்ககிட்ட பிரியமா இருப்போ, அப்பேற்பட்ட மனைவி சாஸ்வதமானா என்ன அப்படின்னா, அது சாஸ்வதமா இல்லையான்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா, உன்னோட காத்தை புடுங்கிட்டா போறோங்கிறார். உன் காத்தை புடுங்கிட்டா என்ன ஆகும், அடுத்தது எப்போ சாஸ்திரிகள் வரப்போறாருன்னு தான் கேட்பாள். அவர் சீக்கிரம் வர சொல்லும்போ, இவ தான் முதல்ல மனைவி சொல்றா, அவர் ரொம்ப லேட் பண்ண போறாரு ஆச்சின்னு கிடுகிடுன்னு அவரை வர சொல்லும் முதல்ல அப்படிங்கிறா இல்லையா. ஏன் அப்படின்னா, சரி வேண்டாம் 4 நாளைக்கு போட்டு வச்சுன்னு எந்த மனைவியானு சொல்லியிருக்காளா, யாராத்துலயானும் எந்த வீட்லையானும். ரொம்ப அதி அன்னோன்னுமா இருந்து ஆத்துக்காரரை விட்டு பிரியாத மனைவியாவே இருக்கட்டும், எங்க போனாலும் சரி சேர்ந்து சேர்ந்து போறதே எங்க ஆத்துக்கார. அப்படி அவ்வளவு அந்யோன்ய தம்பதிகளா இருந்தவா, இப்படி ஒத்தர் போயிட்டா, இது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே தான், அவர் இனிமேல் பெண்களை பத்தி தான் சொல்ற, இதை மட்டம் தட்டுற நினைக்க வேண்டாம், இதுவே ஆம்பளைக்கும் அப்படி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஒருகினு அவ போயிட்டாருனாக்க, இவருனே அப்பா இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி இனிமே எந்த ஜென்மால எனக்கு கிடைக்க போறா, இன்னும் 10 நாளைக்கு அவளை பார்த்துட்டே இருக்கலாம், அதனால பாடியை போட்டே வையின்னு அவர் சொல்ல போறாரா, இல்ல இந்த அம்மா தான் சொல்ல போறா, இல்ல எவ்வளவுக்கெவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் முடி முடி ஆத்தின் காரியம் முடி அப்படின்னு தானே சொல்றேன். அப்படின்னா அந்த காத்து போனோடனே எங்கேந்தியா அப்படி வந்து பயம் வந்தது, இது வந்ததோட இல்லை விட்டு போனதோட இல்லை மனசு பயம் வேற என்ன வந்துடுறது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ போனோம் போனோம்னு அப்படின்னா நமக்கு பயம் வந்துடுறது, பார்த்துட்டு ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா ஆச்சரியப்படுற. அதுதான் ஆயுஷங்கர் கேள்வியாக கேட்குறார், என்ன பண்ற இது எப்படி வந்தது, இவ்வளவு அந்யோன்யமா கொடி கூடி குலாவின உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு காத்து போயிடுத்துன்னு இன்னொருத்தருக்கு பயம் வந்ததே, அது ஏன் யோஜனை பண்ணு அதான் சொல்றார். இப்படி எல்லாம் யோஜனை பண்ண ஆரம்பிச்சின்னா ஓ இதெல்லாம் சதம் இல்லை அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே ரயில் எக்ஸாம்பிளே வச்சுன்னுலாம், இது பர்மனண்டா இந்த 31 ஸ்லோகத்துக்கும் ரயில்ல டிராவல் பண்றதையே வச்சுன்னுலாம். அப்படியே ரயில்ல போனோம்னா 1 மணி 1 மணியில் தான் பழகிறோம், அப்படியே அவர் கொண்டு வந்த பட்சணத்தெல்லாம் நமக்கு கொடுக்குற, நம்மளதெல்லாம் அவருக்கு கொடுக்குறோம், அத்தை பண்ணுறோம் இத்தை பண்ணுறோம் அப்படி இதுங்கிறோம். ஆனால் அவர் ஸ்டேஷன் வந்தோடனே போயிட்டுறேன் சார் அப்படி ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறோம், அட்ரஸ் வாங்கிக்கிறோம், பெயருக்கு வாங்கிக்கிறோம், ஆனால் என்றைக்கான ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுறோமா இல்லைன்னு இல்லை. எப்போ பண்ணுவோம்னா அவர் மூலியமாக தானே காரியம், ஏய் நாக்பூருக்கு போறியா, உனக்கு காலேஜில் தங்கிறதுக்கு இடம் ஒன்னா, எனக்கு ட்ரெயினில் வந்துடுறேன் இரு, அவர் நம்பரை எடுக்கிறேன் அவர்கிட்ட போய் பாரு அப்படின்னு ஏதானும் ஆகணும்னா தான் அப்போ உடனே ஞாபகப்படுத்திக்கிறமே வழிய இல்லையா, அதானே உருகிறமா இல்லை, அது மாதிரி தான் இதையும் நினைச்சுக்கோ அப்படிங்கிற இது மாதிரி. இதில் இந்த 31 ஸ்லோகத்திலையும் இப்படி 5 ஸ்லோகத்துக்கு சொல்றதுக்கே ஆயிடுத்து அப்படின்னா, இன்னும் மீதி 25 ஸ்லோகத்தை சொன்னேன்னா இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான் நாள் கணக்காக. ஆனால் அதில் மீதியில் எல்லாமும் என்ன சொல்லியிருக்குங்கிறத கன்சாலிடேட் பண்ணி சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம சேர்ந்த முதல்ல காசு பணம் நித்தியம் இல்லை, அதனால் அது நமக்குன்னு விதிக்கப்பட்டது வரும் அப்படிங்கிறதுல மனசை ஒரு மென்டலை பேலன்ஸ் பண்ணிட்டு சரியா இருந்துட்டீங்கன்னா அந்த ஆசையை ஜெயிச்சுள்ளாம். பெண் ஆசையை தானே ஜெயிச்சுள்ளாம். எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா, அடிக்கடி சிந்தனை பண்ணு, இது பர்மனண்ட் இல்லை, இது பர்மனண்ட் இல்லை, இந்த சுகம் இல்லை அப்படின்னா, இன்னும் சொல்ல போனால் நீ இப்படி இந்த பெண்களோட ரமிக்கிறதுலாம் எத்தனை நாள் இருக்கிறதுலே உலகத்திலேயே ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் இந்த வாலிபம் தான், யவ்வனம் தான், 50 வருஷமா நீ 70 வருஷம் இருந்தீங்கன்னாக்க அதுல போயிடுறது 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ தான் நீ அவளோட ரமிச்சு இருக்க, அதனால இவ்வளவு ஃபாஸ்டா போயிடுறது அந்த யவ்வனம், அதனால அதை அடிக்கடி சிந்தனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆசை போயிட போறது. நாம் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல என்னதான் வச்சாலும் அப்படிங்கிறத தோண்டினேன்னா இந்த ஆசைகள்லாம் போயிட போகிறது, மண்ணாசை போயிட போகிறது. இப்படி சூழ்ந்திருக்கிறவாள்லாம் ஏதோ ஒரு நம்மளால் ஒத்தருக்கொத்தர் பிரயோஜனம் இருக்கிறதுனால அன்பு மயமாக இருக்கும், அன்பாக இருக்கிறதா நினச்சின்னு இருக்கும். இந்த பிரயோஜனம் அத்து போயிடுத்துன்னா அடுத்த நிமிஷம் நாமளே பாரமாக போயிட போகிறோம், அதை சிந்தனை பண்ணு.
இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே வந்தீன்னால் உனக்கு என்ன அப்படின்னா ஒரு புத்தியில் ஒரு தெளிவு ஏற்படும், கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வந்துடுத்துனா என்னன்னார், அப்போது எது சாஸ்வதம் எது அனித்யம் அப்படிங்கிறது ஒரு கிளியராக டிமார்க் பண்ணிட்டு விடுவ. பண்ணிண்டா எதில் சேரணும் எதை சேரக்கூடாது, எதை பிடிச்சிக்கணும் எதை பிடிச்சிக்கப்படாதுங்கிற ஒரு தெளிவு வந்துடும். அப்போது பிடிச்சிக்கப்படாதுங்கிறத விட்டுட்டு பிடிச்சிக்கணுங்கிறத பிடிச்சுட்டீங்கன்னா பிடிச்சிக்கப்படாதுங்கிறது தானே போயிடும். ஏன்னா ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். அப்படி போயிடுத்துன்னா அதுதான் ஞானம். அப்படி வந்துடுத்துன்னா அந்த ஞானம் வந்துடுத்துனா மோட்சம் அப்படிங்கிற அதை 9வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிற, சத்சங்கத்தை நித்சங்கத்துவம், நித்சங்கத்தை நிர்மோகத்துவம், நிர்மோகத்தை நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி. நாலே ஸ்டெப் தான் இந்த மோட்சம் கோட்சங்கிறதுக்கு சாஸ்திரத்தெல்லாம் எடுத்து பார்த்து இவரே இனிமேல் பிரம்மசூத்திர பாஷ்யம் கீதா பாஷ்யம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் படித்தேன்னா மண்டையை தான் வச்சுக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மோட்சம் யாருக்கு வேணும், அவரே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தூக்கி போட்டுரும் புஸ்தகத்தை. ஆனால் இதில் இந்த 31 ஸ்லோகத்தை படித்தாலே போகிறோம், இல்லை இந்த ஒரு ஸ்லோகத்தை படித்தாலே போகிறோம், 9வது ஸ்லோகத்தை படித்தாலே போகிறோம், நமக்கு தானே தெளிவு ஏற்படுது. சத்சங்கத்தையும் நிச்சங்கத்தும் இப்போ ஏற்பட்ட ஞானம், அதாவது மோட்சத்துக்கு ஒரே கண்டிஷன். இதுலேயே ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், யாருக்கு மோட்சம் அப்படின்னா எந்த மதத்தாலாக இருந்தாலும் அப்படின்னு வேற சொல்கிறார், அந்நிய மதத்தார்களாக இருந்தால் எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் அந்த மதத்தை பத்தின ஞானம் இல்லைன்னால் அவனுக்கு மோட்சம் கிடையாது. கிறிஸ்தவன்னா அதுல பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ அந்த மதத்துக்குன்னு என்ன கோட்பாடு சொல்லியிருக்கோ அதுல தெள்ள தெளிவா இருக்கணும். ஹிந்துன்னா அப்படி இருக்கணும், இஸ்லாம்னா அப்படி. அந்த மதத்துக்கு உண்டான ஞானமே இல்லைன்னா உனக்கு எங்கேருந்து வரும், எனக்கு காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நானுமே என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல வாங்கியிருந்தா தானே, சொன்ன மார்க்கை வாங்கியிருந்தா தானே, படிச்சிருந்தா தானே, அந்த ஞானம் இருந்தா தானே நான் இன்னுமே போக முடியும், உள்ள இன்னும் மேல்கொண்டு படிக்க விடுவான். என்ட்ரன்ஸில் எழுதுறதுக்கே எனக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லைன்னா படிக்கலைன்னா நான் அப்புறம் எப்படி மேலே டிகிரி வாங்க முடியும். அதை மாதிரி அந்த மதத்தில் சொன்ன அனுஷ்டானங்களுக்கு உண்டான ஞானமே இல்லைன்னா உனக்கு அதுக்கப்புறம் மோட்சம் கிடையாது. அப்போ ஏற்பட்ட ஞானம் வரணும், இந்த ஞானம் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்சங்கத்தை நல்லவாளோட சேரு. சாதுக்கள் சாதுக்களுக்கு பேர், அவள்லாம் சேர்ந்துருக்கிற இடத்துக்கு பேர் சத்சங்கம்னு பேர். இந்த சத்சங்கத்தில் போயிடு, உனக்கு மோட்சம் கேரண்டி. இவர் ப்ராமிஸ் பண்ணுறார். ஏன் அப்படின்னா சத்சங்கத்தில் போனால் என்ன அப்படின்னா, நிச்சங்கத்துவம் தானே இந்த பற்றில்லாத நிலைமை வந்துடும். அதாவது ஒன்றை பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னொன்று தானே விட்டு போயிடுது. இந்த சாதுக்களோட சங்கத்தில் சேர ஆரம்பிச்சு, சாதுக்களோட சேர ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்னா அசத்துக்களோட சேர முடியாத போயிடும். ஒன்று சினிமாவுக்கு கூப்பிடுறவர், உங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கார், ஒருத்தர் உபன்யாசத்துக்கு கூப்பிடுறவர் ஒருத்தர் சினிமாவுக்கு கூப்பிடுவர். நீங்கள் என்ன பண்ணுவேள் அப்படின்னா, உபன்யாசத்துக்கு வரவரோட வந்தேள்னா அந்த சினிமாக்காரர் தானே உங்களை கட் பண்ணிவிடுவார் போயிடுவார். இல்லை சினிமாக்காரருக்கு போனேன்னா உபன்யாசம் வருவர் தானே கட் ஆகிடுவார். அதனால சத்சங்கம் இருக்கு அசத்சங்கம் இருக்கு, நீ இதில் ஏதோ ஒன்றை தான் பிடிச்சிக்க முடியும். சத்சங்கத்தை பிடிச்சினீன்னா அசத்சங்கம் தானே போயிடும். நீ அவளை நான் உன்னோடலாம் வரமாட்டேன் சண்டையே போட வேண்டாம், நான் அவனோட போகிறேன் பண்ண, நீ எக்கெடுக்கிட்டு போவோம், நீ உருப்பிட மாட்டேன், கதை கேட்டே கெட்டிச்சு வர போறேன்னு அவங்க விஷயம்னு போயிடுவோம். அதனால அந்த சத்சங்கத்தினால நிச்சங்கத்துவம் வந்துடுது. சரி, இந்த அசத்துக்களோட சேராத்தினால என்னென்னா, இந்த அசத்துக்களோடலாம் நம்ம சேர்றதுனால தானே இவ்வளவு ஆசாபாசத்தில் மாட்டிக்கிறோம். யாரானும் யோஜனை பண்ணி ஒரு சாமான் வாங்குறதே இருக்கட்டும், வீட்டில் ஒரு டிவி வாங்குறோம் இல்லை விசிஆர் வாங்குறோம், எவனானும் யோஜனை பண்ணி வாங்குறானா, ஆராய்ச்சி பண்ணி இது நமக்கு நிஜமாகவே தேவையா தேவையில்லையா, நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட சம்பளத்துக்கு இது முக்கியமா, இது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாதா, அப்படிலாம் அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி தீர்மானம் பண்ணி, இல்லை இல்லை ஒரு வழியாக அவர் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், இது இல்லைன்னா நமக்கு பிராணனே போயிடுங்கிறதுனால வாங்குறோமா, இல்லை அடுத்தாத்தில் வாங்கியிருக்கா நம்ம வாங்குறோம், விவேக்கில் கடன் கொடுக்குறோம் நம்ம வாங்குறோம், கிரெடிட் கார்டு இருக்குது நம்ம வாங்குறோம். இப்படி இந்த அஜ்ஞானத்தினால அடுத்ததை பார்த்து தான் வாங்குறோம், இந்த அடுத்ததை அசத்துக்களை பார்க்கறதுனால வாங்குறோம், அவளை எப்படி வாங்குறேன்னா இன்னொரு அசத்தை பார்த்தா, அவ்வளோதான். இப்படி போகுதுண்டே இருக்குது.
அதனால இந்த நிச்சங்கத்துவம் இந்த இந்த மாதிரி இருக்கிறவாளோட சேராத்தனா நிர்மோகத்துவம் நமக்கு மோகம் போயிடுறது. இப்படி மயங்கிறதுக்கு பேர் மோகம்னு பேர். உன்னை பார்த்து மயங்கிறதுக்கு பேர் மோகம் போயிடுறது. இப்படி நிர்மோகத்துவம் போயிடுத்துனா என்னன்னர் நிச்சல தத்துவம். அப்படி இந்த மோகம் போக ஆரம்பிடுத்துனா உனக்கு எது உண்மைங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடுறது, சத்தியம் தெரிய ஆரம்பிச்சிடு. அது தெரிஞ்சதுன்னா என்ன, அதுக்கு பேர் தான் ஞானம். கண்டிஷன் என்ன, ஞானம் இருந்தால் தானே மோட்சம் வந்துடுத்த, எனக்கு ஞானம் கொடு கிராண்ட் பண்ணு மோட்சத்தை ஏறி உட்காரு மேலே அப்படிங்கிறது. அதனால இதுலேருந்தெல்லாம் புரியறது இப்படி எல்லாம் நாம் இனிமேல் எல்லா ஸ்லோகத்தையும் வச்சுன்னு இனிமேல் ஃபிலாசபி எல்லாம் படிச்சுட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணி இனிமேல் மோட்சங்கிறது ஏதோ ஒன்றை வச்சுட்டு அது உண்டா இல்லையா இதெல்லாம் நம்ம தீர்மானமே பண்ண வேண்டாம். சிம்பிளாக சாதுக்களோட சேர்ந்தா போகிறோம், அவளுக்கு நடுப்புற போய் நின்னா போகிறோம். நீ அவளோட ஈழிக்கணுங்கிறது இல்லை, அவளோட பேசணுங்கிறது இல்லை, ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவள் நிற்கிற இடத்துல நீ நில், தானே அவள் பேசுறது உன் காதில் விழும், அவள் பண்ணுறது உன் கண்ணில் படும். இது சும்மா இருக்காது.